அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாங்க் ராஜ்வீஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் நடத்துவது நமது நிகழ்ச்சியின் 200வது தலைப்பு ஆகும். இன்றைய தலைப்பு பூச்சிகளும் நமது நண்பர்களே என்ற தலைப்பு ஆகும். பொதுவாக வேளாண் உற்பத்தியில் சுமார் 30 முதல் 90% வரை உற்பத்தி இழப்பு பூச்சிகளால் ஆகிறது. சராசரியாக 30 முதல் 35 விழுக்காடுகள் வரை சேதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே பூச்சி கட்டுப்பாடு இன்றியமையாதது என கருதப்பட்டு பசுமை புரட்சியின் போது பூச்சி கட்டுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு பூச்சி நோய் கட்டுப்பாட்டு காரணிகளில் முக்கியமாக ரசாயனங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டன. ஆனால் நமது உற்பத்தி அதிகரித்த போதிலும் அதன் பயன் முழுமையாக நமக்கு கிடைக்க இயலாமல் போனது. அதற்கு காரணம் பூச்சிகளுக்கு உருவான எதிர்ப்பு சக்தி. பூச்சிகள் பூச்சி மருந்துகளுக்கு எதிராக பெற்றுக்கொண்ட எதிர்ப்பு சக்திகள் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. சேதம் குறைந்த பாடில்லை, உற்பத்திக்கு தக்க பயிரிழப்பு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எனவே ஐபிஎம் தொழில்நுட்பம் 1990களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐபிஎம் எனப்படும் தொழில்நுட்பத்தில் முக்கிய பங்கு வகிப்பது சுற்றுச்சூழல் ஆய்வு ஆகும். சுற்றுச்சூழல் ஆய்வின் போது நன்மை செய்யும் பூச்சிகளும் தீமை செய்யும் பூச்சிகளும் விகிதாச்சார கணக்கில் கணக்கிடப்பட்டு விவசாயி அவராகவே முடிவெடுக்கும் நிலையை உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பூச்சிகளின் நன்மைகளும் நன்மை பூச்சிகள் மற்றும் தீமை பூச்சிகள் ஆகியவற்றின் வாழ்வியல் பற்றி அலசி ஆராயப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு செல்வம். ராஜபாளையத்தை சொந்த ஊராக கொண்ட இவர் தற்போது திருச்சியில் அமைந்துள்ள தூவாக்குடியில் பாசன மேலாண்மை பயிற்சி நிலையத்தில் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அதில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வேளாண் துறையை சார்ந்த இவர் வேளாண்மை உதவி இயக்குநராக பதவியில் உள்ளார். இவர் பூச்சிகளிடம் அதிக ஈடுபாடு கொண்டவர். நீண்ட நாட்களாகவே பூச்சிகளை கண்காணித்து அந்த பூச்சிகள் தொடர்பான பணிகளையே செய்து பல்வேறு கட்டுரைகள் எழுதியுள்ளார். இவரை பொறுத்தவரையில் இவர் 1994 வேளாண்மை பட்டப்படிப்பு முடித்து 1996 பூச்சியியல் துறையில் முதுகலை பட்டமும் பெற்று வேளாண் துறையில் பணிபுரிந்து வருகிறார். 2000 எஃப்ஏஓ உலக உணவு கழகத்தினால் நடத்தப்பட்ட பயிற்சிகளில் கலந்து கொண்டு அதில் அதாவது ரெய்ச்சூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பயிற்சியில் கலந்து கொண்டு அது முதலே ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவர் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, குஜராத் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் பயிற்சி வழங்கியுள்ளார். 2006 உயர்விரு நம்மாழ்வார் அவர்களுடன் இணைந்து அதிலிருந்து பணிபுரிந்து வருகிறார். இயற்கை சார்ந்த பணியில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். பசுமை விகடன் போன்ற இதழ்களில் ஆசிரியராக தொகுப்பாசிரியராக இருந்து தொழில்நுட்ப கட்டுரைகள் வழங்கி வருகிறார். 2009 முதல் காட்டன் இனிஷியேட்டிவ் என்ற பிசிஐ அமைப்பில் இருந்து வருகிறார். பல்வேறு பயிற்சிகள் நடத்தி வருகிறார். இந்தியன் கன்சல்டன்ட் பிசிஐக்கு இந்தியன் கன்சல்டன்டாக பணிபுரிந்து வந்துள்ளார். 2006 முதல் வானகம் என்ற இன்ஸ்டிடியூட் அதில் தொடர்ந்து 2 பயிற்சிகள் நடத்தி வருகிறார். இவ்வாறாக
பல்வேறு அனுபவங்களை பெற்ற திரு நமது நண்பர் அவர்களை இன்று உங்களிடம் அருமை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரு செல்வம் அவர்களை பூச்சி செல்வம் என்று பெருமைப்பட அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு அவர் பூச்சிகளுடன் ஈடுபாடு உள்ளவர். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி சுமார் 40-45 நிமிடங்கள் அவர் நிகழ்த்துவார். அதன் பிறகு பங்கேற்பாளர்கள் தங்கள் கேள்விகளை சிறிய அதாவது சின்ன கேள்விகளாக கேட்டு பல கருத்துக்களை தெரிந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். திரு செல்வம் பூச்சி செல்வம் அவர்களை நிகழ்ச்சியை நடத்த மேடைக்கு அழைக்கிறேன். திரு செல்வம் ப்ளீஸ் டேக் சார்ஜ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இன்று ஒரு தொழில்நுட்பம் என்ற நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ள திரு ஜோ அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் மற்ற பங்குதாரர்கள் திரு நாராயணமூர்த்தி, திரு வடிவேல் முருகன் சார், திரு சாந்தி செல்வகுமார், திருமதி ருக்மணி மேடம் ஆகியோர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து பூச்சிகளும் நமது நண்பர்களே. ஆனால் விவசாயிங்கிறவர் பூச்சியை எப்படி பார்க்குறாரு? விவசாயிக்கு நம்ம அக்ரி காலேஜில் படித்ததுலேருந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து விவசாயிக்கு சொல்லித்தரப்பட்ட பாடம், வயலில் பூச்சியை பார்த்தா போட்டு தள்ளிடணும், அதுதான் அவருக்கு நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கிற பாடம். அவர் அந்த பூச்சியை வயலில் பார்த்த உடனே எங்கே போய் நிற்கிறாரு? மருந்து கடையில் போய் நிற்கிறாரு. அந்த டப்பாவுக்கு பூச்சி மருந்து டப்பான்னு சொல்லி வாங்குறாரு. பூச்சி மருந்து, அது தமிழில் அந்த பேரே கரெக்டான பேரா? அதே ஒரு சந்தேகம். மருந்துன்னா என்ன வேலை செய்யணும்? தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா தலைவலி குணமாகணும், வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி குணமாகணும். ஆனால் இந்த பூச்சி மருந்து டப்பான்னு சொல்லி வாங்குற இந்த பூச்சி மருந்து டப்பாவிலேருந்து ஒரு 2 சொட்டு விஷத்தை அவர் முழுங்கிட்டாருன்னா வாங்கின ஆள் காலி. 2 சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கழனி தண்ணியில் விழுந்துச்சுன்னா ஆடு மாடு காலி. 2 சொட்டு களத்து மேட்டில் விழுந்துச்சுன்னா கொத்துற கோழி காலி. அப்போ அதுக்கு சரியான பேர் என்ன? பூச்சி கொல்லி அப்படிம்பாங்க. பூச்சி கொல்லியும் தவறான மொழிபெயர்ப்பு. பூச்சி கொல்லினா பூச்சியை மட்டும்தான் கொல்லணும், ஆனால் இது உசுரோட இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கொள்றோம். உயிர் கொல்லிங்கிற விஷம்தான் இதுக்கு சரியான பேர். அந்த உயிர் கொல்லிங்கிற விஷத்தை விவசாயி யாருக்கு எதிராக பயன்படுத்துறாரு? வயல்ல தன்னோட பயிர்களை சாப்பிட்ற பூச்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துறாரு. அந்த பூச்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் போது உண்மையில அது பலன் அளிக்குதா? இதை நம்ம பார்ப்போம். இப்போ வயல்ல இன்னைக்கு போய் பார்க்குறாரு, 100 பூச்சியை பார்க்குறாரு, போகிறாரு, கடைக்கு போகிறாரு, மருந்தை வாங்கிட்டு வந்து அடிக்கிறாரு. உண்மையில் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக 100 பூச்சியில் 80 பூச்சி காணாமல் போயிருக்கும், செத்து போயிருக்கும். 80 பூச்சி செத்து போகும்போதே இவர் மனசுக்குள்ளே ஒரு நினப்பு நினைப்பார், 400 ரூபாய்க்கு கொடுத்தாலும் ஒரு நல்ல மருந்தாக கொடுத்துருக்கான், அடுத்த தடவை 600 ரூபாய்க்கு ஒரு மருந்து சொன்னால் அதை வாங்கிட்டு வந்து அடி. அப்போவே முடிவு பண்ணிடுவார் அடுத்த மருந்து அடிக்கணும். அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு மருந்தில் அந்த பூச்சியை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும். அடுத்த தடவை 600 ரூபா மருந்துக்கு தான் லைன் பண்ணுவார். ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு? 100-ல் 80 பூச்சி செத்து போச்சு, மிச்சம் 20 பூச்சி இருக்குது. ஆனால் அடுத்த 15வது நாள் அதே வயலில் என்ன நடக்குது? அந்த 20 பூச்சி 250 பூச்சியாக மாறி நிற்குது. எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? பூச்சிக்கும் புழுவுக்கும் என்ன சம்பந்தம்? புழுனா என்ன, பூச்சினா என்ன, பூச்சியோட வாழ்க்கை முறை என்ன? இதெல்லாம் கண்டிப்பாக விவசாயி தெரிஞ்சுக்கிறணுமா? இந்த கேள்வி மனசில் ரொம்ப சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்குது. விவசாயிக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம்? வயலில் பூச்சியை பார்த்தா எல்லா பூச்சியுமே கெடுதல் செய்கிற பூச்சி. உண்மையில் எல்லா பூச்சியுமே கெடுதல் செய்கிற பூச்சியா? அதுதான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு முன்னாடி நான் திருப்பி ஒரு விஷயத்துக்கு வர்றேன். பூச்சி பெரியாளா மனுஷன் பெரியாளா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் மனுஷன்தான் பெரியாள் அப்படின்னு. ஆனால் மனுஷன் பூச்சியை விட உருவத்தில் பெரியா இருக்கலாம், சைஸில் பெரியாளாக இருக்கலாம், அறிவில் பெரியாளாக இருக்கலாம். ஆனால் 5 விஷயத்தில் பூச்சிக்கு முன்னாடி மண்டி போடுறான். எந்த 5 விஷயத்தில் பூச்சிக்கு முன்னாடி மண்டி போடுறான்? பூச்சி அப்படிங்கிறது அதனோட வாழ்க்கை சூழலில் முட்டை, புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சி அப்படின்னு 4 அவதாரம் எடுக்குது. அதில் புழு அப்படிங்கிற இளம் பருவத்து பூச்சியோட இளம் பருவம் அதனோட சாப்பிட்ற வேகத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதனோட உடம்பு வெயிட்டை போல 50 மடங்கு சாப்பிடுதான், 48 மடங்கு வெளியே அனுப்புதான் ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. அப்போ நம்ம புழுவோட போட்டி போட்டு நம்ம சாப்பிடணும்னா 75 கிலோ பாடி வெயிட் உள்ள நான் ஒரு நாளைக்கு 3500 கிலோ சாப்பிடணும், 3250 கிலோ வெளியே அனுப்பணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புழுவோட சாப்பிட்றதுல கூட போட்டி போட முடியல மனுஷன். அடுத்தது அவதாரம்,
பூச்சிங்கிறது முட்டை புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சி. ஆனால் மனுஷன் என்னவா இருக்கிறான், அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து என்னவா வெளியே வந்தானோ அதே ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு மூக்கு ஒரு வாய் தான். உடம்பு சைஸில் மாற்றம் கேட்டுறோம் ஒன்றும் கிடையாது. சில பேர் இப்படி வீங்கிறான், சில பேர் இப்படி வீங்கிறான். ஆனால் இது முட்டை புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சி நாலு விதமான அவதாரங்களை எடுக்குது. அடுத்தது வாழ்க்கை காலம். வாழ்க்கை காலங்க என்ன, பூச்சியோட வாழ்க்கை காலம் முட்டை புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சி ஆகிறதுக்கு மினிமம் ஒவ்வொரு பூச்சியும் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பூச்சிக்கும் காமனாக ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோம். முட்டைங்கிறது 3-5 அஞ்சு நாள், புழுங்கிறது 15-25 நாள், கூட்டுப்புழுங்கிறது 7-10 நாள், பூச்சிங்கிறது ஒரு 10 நாள். இந்த கணக்கு வச்சோம்னா ஒரு பூச்சிங்கிறது முட்டையிலிருந்து பூச்சியாக மாறுறதுக்கு குறைஞ்சபட்சம் 40-45 நாள், அதிகபட்சம் 60 நாள் எடுத்துக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னு கணக்கு பார்த்தா, பூச்சியோட வாழ்க்கை காலம் 60 நாள்னு கணக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு பூச்சி 6 தலைமுறை எடுக்குது. உங்களோட சராசரி வாழ்க்கை காலம் 60 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்கள் 60 வயசில் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி கிட்டத்தட்ட 3600 தலைமுறை எடுக்குது. நீங்கள் ஒரு பேரனை பார்த்து சாகிறதுக்கு முன்னாடி அது 3600வது பேரனை பார்த்துருது. இதுதான் பூச்சியோட பிரம்மாண்டம். பூச்சி சாப்பிட்றதுல பெரியால், இனப்பெருக்கத்தில் பெரியால். இனப்பெருக்கம் அது என்ன, இனப்பெருக்கம் நம்மளால் 10 கழித்து ஒத்த புள்ள தான் பெக்க முடியும். 2 புள்ள பார்த்தா குடும்பமே சந்தோஷப்படும், 3 புள்ள பார்த்தா பக்கத்து வீடெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கும், 4 புள்ள பார்த்தா டிவியில் காட்டுவோம், 5 புள்ள பார்த்தா பேப்பரில் போடுவோம், 6 புள்ள பார்த்தா அம்மா அவுட். இன்னைக்கு கண்டிஷன் அதுதான் நம்ம கண்டிஷன். ஆனால் இங்கே பூச்சி அப்படிங்கிற தாய் பூச்சி மினிமம் 40 முட்டை, மேக்ஸிமம் 400 முட்டை போடுற கொசுவும் பூச்சி இனத்தை சேர்ந்தது தான். அப்புறம் சாப்பிட்றதுல பெரியால், இனப்பெருக்கத்தில் பெரியால், அவதாரம் 4 அவதாரங்களில் பெரியால், வாழ்க்கை காலத்தில் சின்னால், கடைசியில் இந்த நிமிஷத்து வரைக்கும், இப்போ கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பூச்சி தான் இந்த மனுஷனை பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. கொரோனா வந்த பின்னாடி தான் ஓ பூச்சி விட இன்னொரு ஐட்டம் ஒரு ஆள் இருக்காருன்னு. இப்போ நாம் திருப்பி பாயிண்ட்டுக்கு வருவோம். 4 விதமான இந்த வேலைகளில் மனிதனை விட பூச்சி பெரியால், 5வது விஷயத்தில் இன்னி மனிதன் பூச்சியோட போராடிக்கிட்டு இருக்கான். இந்த விதமான 4 திறமைகளை உள்ள பூச்சியை மனுஷனால் ஏன் அழிக்க முடியலைன்னா, பூச்சியோட சைஸு சிறுசு. இங்கே தான் பூச்சியோட சைஸு சிறுசுன்னா, கொரோனாவோட சைஸு அதை விட சிறுசாக இருக்குது. பூச்சிங்கிறது நம்ம சைஸு சிறுசுன்னு சொல்கிறோம். அதோட உலகத்தில் அழிந்து போன உயிரினங்கள் பட்டியல்னு எடுத்தோம்னா, டைனோசர், டைனோசர் உருவத்தில் பெருசு, அதனால தான் சீக்கிரம் அழிஞ்சிச்சு. பூச்சியை அழிக்க முடியல, ஏன்னா உருவத்தில் சிறுசு. இப்போ பூச்சிக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சி மருந்துகள் அப்படின்னு சொல்கிற உயிர்கொல்லி மருந்துகள் உண்மையில் இந்த பூச்சியோட இந்த 5 விதமான கேரக்டரையும் சமாளிக்குதா? பூச்சியோட சைஸு சிறுசுங்கிறதுனால பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்து விவசாயி என்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு பூச்சியும் வாயை திறந்து, புழுவை வாயை திறந்து உள்ள விஷம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, தன்னோட செடியை முழுக்க, பயிரில் இது நிலத்தில் வளர்ந்துருக்கிற பயிரை முழுக்க விஷத்தில் குளிப்பாட்டுறாரு. விஷத்தில் குளிப்பாட்டும் போது என்ன நடக்குது, பூச்சியோ புழுவோ அதனோட மற்ற இளம் பருவங்களோ அங்கே இருக்கிறது செத்து போகுங்கிறது இவரோட நினப்பு. ஆனால் உண்மையில் என்ன செய்யுது பூச்சி அப்படிங்கிறது, முட்டையை எங்கே வைக்குது, இலைக்கு பின்னாடி. விவசாயி டக்குன்னு சொல்லுவார், இவ்வளோதான் தெரியும். ஆனால் இலைக்கு பின்னாடி மட்டும் இல்லை, இலையோட நடு நரம்புக்குள்ளே, வேருக்குள்ளே, தண்டுக்குள்ளே, காய்க்குள்ளே, பழத்துக்குள்ளே, எங்கெல்லாம் மறைவு பிரதேசம் இருக்குதோ அந்த பிரதேசத்துக்குள்ளே தான் முட்டை வைக்குது. புழு அப்படிங்கிறது, நம்ம புழுன்னு சொல்லும் போதே எடுத்துக்காட்டு, காய் புழுவிலேருந்து, வேர் புழுவிலேருந்து, குருத்து பூச்சியிலேருந்து, இலை சுருட்டு புழுவிலேருந்து, எல்லாமே மறைவான இடத்துல தான் புழு உட்காந்துருக்கு. அப்போ புழு மறைவான இடத்துல உட்காந்துருக்கு. கூட்டுப்புழு, அடுத்து புழு சாப்பிட்டு முடித்து தன்னோட வளர்ச்சி நிலையில் அடுத்த பருவத்தில் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டிட்டு கூட்டுப்புழுவாக மாறுறது. கூட்டுப்புழுவாக மாறுற எல்லா புழுக்களும், முக்காவாசி பூச்சியோட கூட்டுப்புழுக்கள் இலையில் செடியில் சாப்பிட்டு முடித்த உடனே டபக்குன்னு மண்ணுக்குள்ளே விழுந்து மண்ணோட 1.5-1 ஆழத்தில் தான் கூட்டுப்புழுவாக மாறுது. ஆனால் செடி செத்தைகளில் தான், சில பூச்சிகள் செடிகள்லேயே மறைவான பிரதேசங்கள். அப்போ கூட்டுப்புழுவும் மறைவான பிரதேசம், அதுலேருந்து வெளியே வர்ற பூச்சி, அந்த பூச்சிங்கிறது தான் பறந்து இங்கே எங்கேயும் திரிஞ்சு எங்கே அதுக்குரிய ஏதுவான சூழ்நிலை தென்படுதோ அந்த இடத்துல திருப்பி முட்டை போட ஆரம்பிக்குது. அப்போ இந்த 4 பருவத்திலையும் 3 பருவங்கள், குறைஞ்சபட்சம் 3 பருவங்கள் மறைவான இடத்துல இருக்கிறதுனால விவசாயி பூச்சிக்கொல்லின்னு சொல்கிற உயிர்கொல்லியை பயிர் முழுக்க தான் தெளிக்கிறார். அப்போ யாரை விஷமாக்குறாரு, பூச்சி சாப்பிட்ற சாப்பாட்டை விஷமாக்குறாரு. யார் இது பண்ணுறா, பூச்சியும் மனுஷனுக்குமான உறவு, பூச்சி மனுஷனுக்கு பங்காளியா பகையாளியா, இந்த வார்த்தையும் நம்ம இது பண்ணிக்கிறோம்.
பங்காளினா என்ன? பகையாள். பகையாளினா எதிராளி அப்படின்னு அர்த்தம். பங்காளினா ஒரே சொத்தை பங்கு போடுற ஆள். எந்த ஒரே சொத்து? பூச்சியும் மனுஷனும் யாரை பங்கு போடுறா? வயல்ல இருக்கிற செடியை பங்கு போடுறாங்க. முதல் பங்காளி யாரு? பூச்சி. பூச்சி தின்னது போக மிச்சம்தான் மனுஷனுக்கு. ஆனால் ரெண்டாவது பங்காளி எப்பவுமே என்ன செய்ய ட்ரை பண்ணுறாரு? முதல் பங்காளியை போட்டு தள்ள ட்ரை பண்ணுறாரு. முத பொங்காளியை போட்டு தள்ளினாதான் சொத்து நமக்கு. சொத்துனா வயலில் இருக்கிற பயிர் நமக்கு. அதுக்காக விவசாயி பூச்சிக்கொல்லியை அடிக்கிறார். அந்த பூச்சிக்கொல்லியை யாருக்கு விஷம் வைக்கிறாரு? பூச்சி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விஷம் வைக்கிறார். அந்த சாப்பாடுங்கிறது நிலத்தில் இருக்கிற செடி கொடிகள். இந்த செடி கொடிகள் முழுக்க விஷமாகி பூச்சி சத்துருவோம் அப்படின்னு அவரோட நினப்பு. ஆனால் இந்த பூச்சி கொல்லிகளோட விதவிதமான இதில் அதனோட செயல் திறனை, அதனோட வடிவங்களை, அதனோட தாக்கும் திறனெல்லாம் கணக்கு பண்ணோம்னா, முதல் பூச்சிக்கொல்லி மருந்து 1939 கொசுவுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி மருந்து டிடிடி, டைக்ளோரோ டைஃபினல் ட்ரைக்ளோரோ ஈத்தன், தொடு நஞ்சு, காண்டாக்ட் பாய்சன், மேலே பட்டாதான் விஷம். கொசுவுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டு வேளாண்மைக்கு கொண்டு வரப்பட்டது. வேளாண்மையில் பயிரில் அடிக்கும் போது நம்ம முன்னாடியே பார்த்தோம், முட்டை புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சி. முட்டை மறைவான இடத்துல இருக்குது, புழுவும் மறைவான இடத்துல இருக்குது, கூட்டுப்புழு மண்ணுக்குள்ளேயோ செத்த குப்பை குளங்களுக்குள்ளேயோ இருக்குது, பூச்சி மட்டும்தான் வெளியே பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் தெளிக்கிற அந்த தொடு நஞ்சு யார் மேலே படும்? வெளியே எக்ஸ்போஸ் ஆகியிருக்க மேலே தான் படும். தாய்ப்பூச்சி மேலே படலாம், புழு வெளியே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது படலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான், முட்டை மேலேயும் படலை, கூட்டுப்புழு மேலேயும் படலை, தொடு நெஞ்சு வேலைக்காகல. அதுக்கடுத்து தொடு நெஞ்சுக்கு அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நாலு விதமான பூச்சியோட அவதார நிலைகளில் முட்டை புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சியில் யாருக்கு எதிராக நம்மளோட முழு கவனமும் இருக்கணுங்கும் போது புழு தான். புழு தான் சாப்பிட்டு நம்ம பயிரை அழிக்குதுன்னு முடிவு பண்ணி புழுவை போட்டு தள்ளுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இரண்டாவது விஷம், குடல் நஞ்சு, ஸ்டொமக் பாய்சன். ஸ்டொமக் பாய்சனையும் திருப்பி பயிருக்கு மேலே தெளிக்கிறாங்க. பூச்சி சாப்பிடுது, முன்னாடியே பார்த்தோம் 50 மடங்கு சாப்பிட்டு 48 மடங்கு வெளியே அனுப்புதுன்னு. பூச்சி டேஸ்ட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருது, இது பிரியாணியில் அவன் நெய் ஊற்றுன மாதிரி தெரியல, வேற ஏதோ வச்சுருக்கான் அப்படின்னு. இப்படி சாப்பிட்டதை இப்படியே பின்னாடி உடம்பு வெளியாக பின்னாடி அனுப்பிடுது. அடுத்து புழுவோட இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர், காலேஜில் படித்த கேரக்டர். புழு எவ்வளோ வேகமாக சாப்பிடுதோ அவ்வளோக்கவ்வளவு அதனோட உடம்பு பெருக்கிறதுனால அதனோட நடு மண்டையிலிருந்து உடம்பு தோலை கலட்டி போடுற கணம் உண்டு. பாம்பு சட்டை உரிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் புழுவும் சட்டை உரிக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த காண்டாக்ட் பாய்சனை புழு மேலே பட்டுச்சுன்னா, தப்பி தவறி முதல் சொல்கிற காண்டாக்ட் பாய்சன் புழு மேலே பட்டுச்சுன்னா எதிர்ப்பு திறனை வளர்க்குதுன்னு தான் நம்ம ஈஸியாக பண்ணிச்சிருக்கோம். ஆனால் புழு என்ன செய்யுது? நாளைக்கு உரிக்க வேண்டிய சட்டையை இன்றைக்கே உரித்து கையில் வச்சுக்கடான்னு போய்கிட்டே இருக்குது. புழு எதிர்ப்பு திறனை எப்படி உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த குடல் நஞ்சும் தொடு நஞ்சுக்கும் புழு செய்கிற வேலை தான் இங்கே. அப்போ இந்த குடல் நஞ்சும் புழுக்களுக்கு எதிராக வேலை செய்யலை. அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஊடுருவி பாயும் நஞ்சு, சிஸ்டமிக் பாய்சன். இந்த சிஸ்டமிக் பாய்சன் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி தான் மனிதனுக்கும் விளைவுகள் ஆரம்பிச்சிச்சு. இந்த சிஸ்டமிக் பாய்சன்னு என்னங்கிறது, முன்னாடி தொடு நஞ்சும் குடல் நஞ்சும் மேலே தெளிக்கும் போது பயிரில் எந்த இடத்துல படுதோ அந்த இடம் மட்டும்தான் விஷமாகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்த ஒரு பூச்சியோ புழுவோ கிராஸ் பண்ணும்போது, சாப்பிடும்போது, அது மேலே படும்போது குடல் நஞ்சாகவும் தொடு நஞ்சாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஊடுருவி பாயும் நஞ்சு அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிச்ச பின்னாடி என்டையர் செடியே விஷமாயிட்டதுனால முட்டையும் பாதிக்கப்பட்டுச்சு. உள்ள மறைவான இருக்கிற முட்டையும் பாதிக்கப்பட்டுச்சு, ஒத்துக்கிறணும். புழுவும் பாதிக்கப்பட்டுச்சு, ஆனால் கூட்டுப்புழு தப்பிச்சிருச்சு. திருப்பி பூச்சியும் தப்பிச்சிருச்சு. இந்த சிஸ்டமிக் பாய்சன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி தான் எஞ்சிய நஞ்சு, தங்கும் நஞ்சு, பெஸ்டிசைட் ரெசிடியோ, இங்கே தான் மனுஷன் பங்காளிக்கு பகையாளிக்கு ரெண்டாவது பங்காளியாக இருந்து முத பங்காளியை போட்டு தள்ள ட்ரை பண்ணுற அந்த விஷம் செடிகளுக்குள்ளே இறங்கி அதனோட செல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிற அதனோட தாங்குதிறன் வீரியம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், டிடிடியோட குறைஞ்சபட்ச தாங்குதிறன் அதனோட செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது 60 வருஷம். எந்த இடத்துல டிடிடியை தெளிக்கிறீங்களோ அது 0% மாறுறதுக்கு, 100%லேருந்து 0% மாறுறதுக்கு 60 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் கண்டுபிடிச்ச அமெரிக்க சூழலியல் விஞ்ஞானி ரேச்சல் கார்சன் அப்படின்னு எழுதின சைலன்ஸ் ஸ்பிரிங்க்கு பின்னாடி தான் இந்த பூச்சிக்கொல்லிகளோட விளைவு உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிச்சு. தொடு நஞ்சு கண்டுபிடிச்சோம், ஒன்றும் செய்ய முடியல. குடல் நஞ்சு கண்டுபிடிச்சோம், ஒன்றும் செய்ய முடியல. ஊடுருவி பாயும் நஞ்சு கண்டுபிடிச்சோம், ஒன்றும் செய்ய முடியல. அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் புகை நஞ்சு, முட்டை புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சி எல்லாமே மூச்சு விடணும். இது மூச்சு காத்தையே விஷமாக்கிட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதான் புகை நெஞ்சு. ஆனால் அந்த புகை நெஞ்சை வயலில் நம்மளால் நிலைநிறுத்த முடியலை. ஏன்னா ஒரு ஆடி காற்று அடிச்சிச்சுன்னா
புகை மூட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் நிற்கிது. ஆனால் இதே புகை நெஞ்ச மனுஷன் அவனோட கண்டுபிடிப்பை விட்டு தராமல் வேறு இடத்துல பயன்படுத்த ஆரம்பித்தான். எந்த வேறு இடத்துல பயன்படுத்த ஆரம்பித்தான், எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளும் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட எல்லா விதமான தானியங்களும் உணவு தானியங்களும் பருப்பு வகைகளும் நிலக்கடலையும் எங்கே சேமிக்கப்பட வேண்டும், சேமிப்பு கிடங்குகள். அந்த சேமிப்பு கிடங்குகளில் இன்னொரு விதமான பூச்சிகள் சேமிப்பு கிடங்கில் உள்ள தானியங்களை பாதிக்கிறதுக்குன்னே சேமிப்பு கிடங்கு பூச்சிகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த புகை நெஞ்சு அங்கே நல்லா வேலை பார்த்துச்சு. ஓடவனை பூரா சாத்தி வச்சுக்கிட்டு உள்ள புகை மூட்டமாகவோ இல்லை தண்ணியில் கலந்து இதாகவோ தெளித்து பயிருக்கு மே இதை சேமித்து வச்சுருக்கிற சாக்கு மேலே இது மேலே தெளிக்கும் போது மிச்சம் வயலில் இருக்கிற எஞ்சி நெஞ்சு தங்கும் நெஞ்சும் அல்லாமல் உணவு குடம்லையும் விஷம் உணவு தானியங்களுக்கு செலுத்தப்பட்டது. இந்த சேமிப்பு கிடங்களில் இருக்கிற அந்த விஷம் டைரெக்டாக யாருக்கு பிரச்சனையாச்சு, கன்சியூமருக்கு தான் பிரச்சனையாச்சு. அதை பின்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்து புகை நெஞ்சும் ஒரு லெவலுக்கு மேலே பயிரில் வேலை பார்க்கலை அப்படிங்கிறத கண்டுபிடி அது முடியலைன்னு நான் உடனே தான் அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டதான் நரம்பு நெஞ்சு நெரு பாய்சன். இந்த நெரு பாய்சன் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே பிரச்சனையை தர்ற ஒரு இது. நியோ நிக்கோட்டினாய்ட்ஸ்னு குரூப்பில் வர்ற இந்த இது நம்மளை சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிராக நல்ல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பூச்சி மருந்து கம்பெனிகளால் தனியாக தண்ணி மருந்தாவோ பவுடர் மருந்தாவோ விற்கப்படுறதில்ல. அதுக்கு பதிலாக இன்னொரு விதத்தில் விற்க ஆரம்பித்தாங்க. எப்படி விற்க ஆரம்பித்தாங்க, விற்கிற விதைகளுக்கு மேலேயே கோட்டிங் போட்டு விற்க ஆரம்பித்தாங்க. மக்காச்சோளத்தோட ஒரிஜினல் கலர் என்ன, மஞ்சள் கலர். ஆனால் கடையில் போய் மக்காச்சோளம் வாங்கினா என்ன கலரில் கிடைக்குது, சிவப்பு கலரில் கிடைக்குது. பருத்தி விதை பச்சை கலர்லேயோ வயலட் கலர்லேயோ கிடைக்குது. தக்காளி விதை, வெண்டை விதை, கத்திரி விதை, எல்லா விதைகளும் தற்பொழுது நியோ நிக்கோட்டினாய்ட்ஸ் தேய்க்கப்பட்ட விதைகளாக தான் இருக்குது. நரம்பு நஞ்சு, இந்த நரம்பு நஞ்சு என்ன செய்யுது அப்படின்னு அவங்க கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்கன்னா, பூச்சியோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால பூச்சி செய்கிற வேலை எந்த வேலையும் ஒழுங்காக செய்கிறதில்ல. பூச்சினா என்ன செய்யணும், முட்டை போடணும், புழுன்னா சாப்பிடணும். பூச்சி முட்டை போடுறத குறைக்குது, புழு சாப்பிட்றத குறைக்குதுன்னாங்க. ஆனால் இந்த நியோ நிக்கோட்டினாய்ட்ஸு இன்னொரு விஷயத்தையும் செஞ்சிச்சு. இந்த நியோ நிக்கோட்டினா தேய்க்கப்பட்ட விதைகள்லேருந்து வளர்கிற அந்த பூக்கள்லையும் அந்த இதுலையும் தேனீக்கள் வந்து மகரந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு வரும்போது அந்த நெருப்பாய்சன் தேனீக்களுக்கு மேலேயும் வேலை பார்த்துச்சு. தேனீக்களோட நினைவு திறனை மறக்கடிச்சிச்சு. அதனால் என்ன பிரச்சனை ஆச்சு, தேனி திருப்பி கூட்டுக்கு போகிற வழியை மறந்துடுச்சு. தேனீக்கள் பாப்புலேஷனில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணது இந்த நியோ நிக்கோட்டினாய்ட்ஸ். 2002 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நரம்பு நஞ்சு என்டையர் யூரோப்பியன் யூனியனில் பேன் பண்ணிட்டாங்க, யூஎஸில் பேன் பண்ணிட்டாங்க, கனடாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு தேதியில் டாப் செல்லிங் கெமிக்கல் இந்த நியோ நிக்கோட்டினாய்ட்ஸ் வரல. அந்த மூணு கெமிக்கல் தயோமீதாக்சின், அசட்டமாஃப்ரைடு, இமிடாக்ளோபிடு, இந்த மூணு கெமிக்கலுமே இன்னைக்கு தேதியில் இந்தியாவோட டாப்பில் இருக்குது. இந்த எல்லா விதமான கெமிக்கலை பயன்படுத்தி பூச்சிகளை அழிக்க முடிஞ்சிச்சா, அங்கே தான் திருப்பியும் பிரச்சனை. புழு சட்டையை கழட்டி போட்டு போச்சு, புழு சாப்பிட்றதை இப்படி தள்ளிட்டு போச்சு. பூச்சி 40 முட்டை போடுறதுக்கு பதில் 400 முட்டை போட்டுச்சு. அதனால தான் 100க்கு 80 நூறு பூச்சி இருந்த இடத்துல பூச்சிக்கொல்லி தெளிச்ச அடுத்த நாள் 20 பூச்சியாக மாறினது. அடுத்த 25 நாளைக்குள்ளே 250 பூச்சியாக திருப்பி டெவலப் பண்ணுற அளவுக்கு பூச்சியோட கெப்பாசிட்டி இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி பூச்சி கொல்லிகளை அந்த பயிர்களுக்கு எதிராக தெளிக்கும் போது கரெக்டாக நம்ம செடிகளை மட்டுமே விஷமாக்கலை, அதில் ஒரு சொட்டு நிலத்தில் இருக்க மண் மேலே விழுந்துச்சு. மண்ணுக்கு உசுறு இருக்கா இல்லையா, இந்த கேள்விக்கு எல்லாரும் தெரியும். நம்ம எல்லாரும் அக்ரி படித்தவங்க விவசாயிகளும் இருக்கிறோம். சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க மண்ணுக்கு உசுறு இருக்குன்னு. ஆனால் உசுறு இருக்கிறதுக்கான 4 காரணிகள் யாரு, நான் உசுரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும்னா என்னைய 4 விதமாக செக் பண்ணலாம். முதல் மூச்சில் உள்ள காற்று உள்ளே போயிட்டு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது, மூச்சு காற்று விடுற சுவாசம். ரெண்டாவது அசையணும், கை கால அசைக்கணும், அட்லீஸ்ட் இல்லைன்னா நெஞ்சுனாச்சும் ஏறி இறங்கணும். ரெண்டாவது அசைவு, மூணாவது சாப்பிட்றது, நாலாவது சாப்பாட்டுக்கு தகுந்த வளர்ச்சி. இந்த 4 வேலையும் செஞ்சால் தான் ஒரு உயிருள்ள பொருள். உயிருள்ள பொருள் மூச்சு விடணும், அசையணும், சாப்பிடணும், வளரணும். ஆனால் இந்த மண் இந்த 4 வேலையும் செய்தா மண் உண்மையில் மூச்சு விடுது. மணல், களி, வண்டல் அப்படின்னு மூணு பார்ட்டிகளால் ஆன அந்த சாயில் இஸ் ஏ லிவிங் சிஸ்டம், உயிர் தொகுதி. அதுக்கு நடுவில் இருக்கிற ஓட்ட வெளியாக காற்று உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது. 400 போர் போட்டாலும் முதல்ல போர்லேருந்து வெளியே வர்றது புர்ருன்னு காற்று தான், காற்றுக்கு பின்னாடி தான் தண்ணி வருது. அப்போ உங்களுக்கும் என்ன எனக்கும் நடுவில் காற்று இருக்கிற மாதிரி, நமக்கும் வானவெளிக்கு நடுவில் காற்று இருக்கிற மாதிரி மண்ணுக்கு கீழேயும் காற்றை வெளியேற்றிக்கிட்டு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. மண் சுவாசிக்குது, மண் அசைதா,
மண் தானா அசையலைனாலும் தண்ணியால் அசைக்கப்படுது. மழை பெய்யும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மண் அரிச்சுட்டு ஓடுது. ஆடி காத்து அடிக்கும் போது உங்க மூச்சு முழுக்க மண் ஒரு இடத்துல இருக்கிற மண் இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகப்படுது. அதுக்கடுத்து மனுஷன் உழுகிற பெருவள்ளின்னு மூணு அடிக்கு கீழே இருக்க மண்ணை மேலே கொண்டு விடுறான், மேலே இருக்க மண்ணை கீழே கொண்டு விடுறான். மண்புழு உள்ளே வெளியும் இது பண்ணுது. மண் அதோ அதா அசைதோ அசையலையோ, ஆனால் அடுத்தவர்களால் கண்டினியூஸாக அசைக்கப்படுது. அப்போ மண் சுவாசிக்குது, மண் அசையுது, மண் சாப்பிடுதா. மண்ணுங்கிறது மணல் களி வண்டல் அப்படிங்கிற அந்த மூன்று விதமான பொருட்கள். அது போக கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகள். ஒரு கைப்பிடி மண் எடுத்தால் கிட்டத்தட்ட 2.5 கோடி கிருமி இருக்குங்கிறான். அது வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், ஆக்டினோமைசிஸ் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, மைக்ரோரைசா என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, 2.5 கோடி கிருமி. இந்த 2.5 கோடி கிருமிக்கு என்ன வேலை? மண்ணுக்கு மேலே இருக்கிற எந்த உயிரினம், அது செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், தாவரமாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், அரச மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக, எது செத்து மண்ணில் விழுந்தாலும் இந்த மக்க வைக்கிற வேலையை இந்த 2.5 கோடி கிருமி தான் பார்க்கும். இந்த 2.5 கோடி கிருமிகளுக்கு வேலையே மக்க வைக்கிற வேலை, அடுத்து பெய்கிற மழை தண்ணியை பூரா உறிஞ்சி குடிக்கிற வேலை. அப்போ மண் என்ன பண்ணுது? சாப்பிடுது. மண் சுவாசிக்குது, மண் அசையுது, மண் சாப்பிடுது. மண் வளருதா? உண்மையில் மண் வளருதா? வளர்ச்சிங்கிறது என்னது? வீக்கம். ஏதோ ஒரு பக்கம் வீங்கணும். அரச மரத்தை விதை கண்ணை இது கடுகை விட சிறுசு. அரச மரமாக மாற்றினது யாரு? மண். அரச மரமாக நிற்கிறது யாரு? மண். அரச மரம் மண்டையை போட்டால் மண். அப்போ மண்ணுக்கு மேலே இருக்கிற எல்லா விதமான, அது துபாயோட ஃபுர்ஜு ஹலிபா கட்டடமாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் அடையாறு ஆலமரமாக இருந்தாலும் சரி, அது திருப்பி இடிஞ்சு விழுந்தால் மண்ணாக தான் மாறணும். அந்த மண்ணாக மாறுறதுக்கு இந்த 2.5 கோடி கிருமிகள் தான் முக்கியமான காரணம். அப்போ இப்படி இருக்கிற மண், உயிருள்ள மண், சுவாசிக்கிற, அசைகிற, சாப்பிட்ற, வளர்ற இந்த மண்ணில் பயிருக்கு தெளிக்கிற ஒரு சொட்டு விஷம் தவறி படும்போது ஒவ்வொரு கைப்பிடி மண்ணிலையும் இருக்கிற 2.5 கோடி கிருமியில் 25 லட்சம் கிருமி உடனே ஸ்பாட் அவுட்டான். அப்போ 1960 இந்தியாவில் பசுமை புரட்சி டைமில் நம்ம பழக்கத்துக்கு வந்த இந்த பூச்சிக்கொல்லிகளோட விளைவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம 1960களுக்கு பின்னாடி பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தேதியில் மண்ணோட கண்டிஷனை யோசிச்சு பாருங்கள். உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுவோம்? மண் மலடாயிருச்சு. இல்லை, மலடுங்கிற வார்த்தையை தப்பி தவறி யூஸ் பண்ணவே கூடாது. அந்த 2.5 கோடி கிருமிகளில் இன்னைக்கு கிருமிகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. காஷ்மீர்லேருந்து இதெல்லாம் விவசாயிகளுக்கு இது பண்ணுறதுக்காக சுருக்கமாக சொல்ல போனால், இந்த 2.5 கோடி கிருமிகளில் கடைசி 25 லட்சம் கிருமி, இதை தான் ஆர்கானிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிற, ஆர்கானிக் மெனியூர்னு சொல்கிற அந்த அங்கக சத்து மண்ணில் டோட்டலாக குறைஞ்சி போச்சு. 2.5 கோடி கிருமி இருக்க வேண்டிய இடத்துல 25 லட்சம் கிருமியோட மண் அப்படியே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. உப்பு தின்னவன் என்ன பண்ணுப்பான்? தண்ணியை குடிப்பான். அது உப்புங்கிறது என்னது? நம்ம விவசாயிகள் உரத்த வெள்ளை கலரில் பார்க்கும்போது உப்புன்னு சொல்லி தான் பழகினாங்க. வயலுக்கு உப்பு போட்டியோ, இது பயிருக்கு உப்பு போட்டாச்சா அப்படின்னு கேட்டு தான் அவங்களுக்கு பழகம். உப்பு போட்டவன் தண்ணியை குடிப்பாங்கிற மாதிரி நம்ம ரசாயன உரங்களை வயலுக்கு போட போட இந்த ரசாயன மண்ணில் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாமே ஆர்கானிக் அங்கக சத்துன்னு சொல்கிற அந்த வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும், ஃபங்கஸாக இருக்கட்டும், ஆக்டினோமைசிஸ், மைக்ரோயிஸா, இந்த எல்லாத்தோட அந்த நுண் கிருமிகளோட பாப்புலேஷன் குறைய 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 மண்ணோட அங்கக பொருள் குறையும் போது மண்ணால் மூச்சு விட முடியலை, மண்ணால் அசைய முடியலை, மண்ணால் சாப்பிட முடியலை. இந்த மூணு வேலையும் செய்ய முடியாத இந்த மண்ணுக்கு முக்கிய காரணம் வேதி உரங்களை விட உயிர்கொல்லின்னு சொல்கிற இந்த பூச்சி மருந்து ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு. அப்போ இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் பூச்சியை கொல்லணுமா? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் வருது. ஒரு ஆளை போட்டு தள்ளணும். எனக்கும் ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம இப்படி தான் பேச வேண்டியிருக்குது. ஜோசாருக்கும் எனக்கும் சண்டை அப்படின்னா, நான் ஜோசாரை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணால் டைரெக்டாக நான் இன்வால்வ் ஆகணுமா இல்லை வேற யாரையும் வச்சு இது பண்ணணுமா? நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? கூலிப்படை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் கூலிப்படை. பூச்சிகளுக்கே பூச்சிகள்லேயே ஒரு எதிரிப்படை இருக்குது, அதைத்தான் கூலிப்படையாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். பூச்சிகள்லேயே நல்லது செய்கிற பூச்சி, கெட்டது செய்கிற பூச்சி. அது என்ன? நல்லது செய்கிற பூச்சி, கெட்டது செய்கிற பூச்சி. கெட்டது செய்கிற பூச்சிங்கிறது வெஜிடேரியன், பயிரை தாக்கும் பூச்சி. நல்லது செய்கிற பூச்சி நான் வெஜிடேரியன், பயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
அப்போ இந்த ரெண்டு விதமான பூச்சிகள் இருக்குங்கிறதே நம்ம விவசாயிகள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மறந்துட்டோம். உண்மை வெளிப்படையாக பேச போனால் அதுதான் நம்ம எது நம்மளோட கணிப்பு முழுக்க வயலில் இருக்கிற பூச்சி எல்லாமே 100% வெஜிடேரியன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிடையாது, வயலில் 100 ஜாதி பூச்சிகள் இருக்கிறதா கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 25-40 ஜாதி பூச்சிகள் தான் வெஜிடேரியன் பூச்சிகள். மிச்சம் 60 ஜாதி பூச்சிகளில் நான் வெஜிடேரியன் பூச்சிகளும் அடக்கம், அதுக்கடுத்து நடுநிலை பூச்சிகளும் அடக்கம். இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கிறத சுத்தமாக விவசாயிக்கு சொல்லித்தரல. இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வயலில் இருக்கிற பூச்சி பூரா வெஜிடேரியன் பூச்சின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 5 விதமான பூச்சிக்கொல்லி மருந்தில் ஏதோ ஒன்று கொண்டதும் பயிருக்கு மேலே தெளிக்கும் போது வெஜிடேரியன் பூச்சி நார்மலாக எங்கே இருக்கும், நான் வெஜிடேரியன் பூச்சி எங்கே இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், வெஜிடேரியன் பூச்சி முட்டையை பூரா உள்ளே வச்சுருக்குது. புழுங்கிறது இலை சுருட்டு புழு, காய் புழு, வேர் புழு, தண்டு புழு எல்லாம் சுருட்டிக்கிட்டு உள்ளே உக்காந்துருக்காங்க. கூட்டுப்புழு பூரா மண்ணுக்குள்ளேயே குப்பை குளத்துக்குள்ளேயே இருக்குது, பூச்சி மட்டும்தான் வெளியே பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நான் வெஜிடேரியன் பூச்சி இவங்க எங்கே இருக்கிறாங்க, இந்த வெஜிடேரியன் பூச்சி எங்கே இருக்குதோ இதை பிடிச்சி சாப்பிட்டா தான் நான் வெஜிடேரியன் பூச்சிக்கு சாப்பாடு. அப்போ இவங்க இவங்களை தேடி வெளி வட்டாரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் போது யார் மோதோ மண்டையை போடுவா, வெஜிடேரியன் பூச்சியா நான் வெஜிடேரியன் பூச்சியா? அப்போ இது வரைக்கும் பூச்சிக்கொல்லி அடித்து அடித்து யாரை காலி பண்ணியிருக்கோம், வெஜிடேரியன் பூச்சியவா நான் வெஜிடேரியன் பூச்சியவா? அப்போ இது வரைக்கும் வடிவேலு பாணியில் புடுங்க நினச்சது ஒரு ஆணியை, புடுங்கினது இன்னொரு ஆணியை. புடுங்கின ஆணி பூரா தேவையான ஆணி, அங்கே தான் முக்கியமான விஷயம். புடுங்கின ஆணி பூரா தேவையான, நீங்கள் பூச்சிக்கொல்லி அடித்ததில் மண்டையை போட்டது பூரா நன்மை செய்யும் பூச்சிகள், வெளி வட்டாரத்தில் இருந்த நன்மை செய்யும் பூச்சி. இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை காலி பண்ணதில் முக்கிய பங்கு இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பூச்சிக்கொல்லிகள். இந்த நன்மை செய்யும் பூச்சிகளைத்தான் கூலிப்படையாக மாற்றி பூச்சிகளை காலி பண்ணுறது. இதைத்தான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற போர்வையில், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புங்கிற தலைப்பில் உலக உணவு மற்றும் வேளாண் கழகம் அப்படின்னு சொல்கிற எஃபிஓ உலகம் முழுக்க பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சியில் போய் படித்த பின்னாடி தான் உண்மையை இதில் ஒத்துக்கிறணும். நம்ம என்டமாலஜின்னு எம்எஸ்சியில் யூனிவர்சிட்டியில் இது பண்ணாலும் நம்மளுக்கு கொடுக்குற தலைப்பு மேக்சிமம் பூச்சியோட எப்படி போட்டு தள்ளணுங்கிற அந்த மென்டாலிட்டி தான். ஆனால் அதில் எம்எஸ்சியில் தனியாக பயோ கண்ட்ரோல்னு படிக்கும் போதோ இல்லை பிஹெச்டியில் அதுக்கு தனியாக படிக்கும் போதோ தான் ஒருவரோட தனிப்பட்ட அந்த முயற்சினால தான் பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. பிஎஸ்சி அக்ரியில் வெறும் எல்லா விதமான பெஸ்ட் ஆஃப் ஃபீல்டு கிராஃப்ஸ், பெஸ்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராஃப், அந்த பெஸ்ட் அந்த வார்த்தையில் தான் நம்ம இருக்கிறமே தவிர இந்த நன்மை செய்யும் பூச்சிகள்ங்கிற வார்த்தையவே நம்ம பயன்படுத்துறது. இந்த 6 மாதம் இந்த வயல்வெளி பயிற்சியில் நடந்த பயிற்சியில் தான் பருத்தியில 250 வகையான பூச்சிகள், 40 வகையான பூச்சிகள் தான் வெஜிடேரியன் பூச்சிகள், மிச்சம் எல்லாமே நான் வெஜிடேரியன் சொல்ற நல்லது செய்கிற பூச்சிகள், இல்லாட்டினா நடுநிலை பூச்சி நியூட்ரல் இன்செக்ட்ஸ். இதைத்தான் நாங்கள் இந்த 6 மாசத்துல நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் ஒவ்வொரு ஊராக போய் வெவ்வேறு அக்ரோ ஈக்கோ சிஸ்டம் திருப்பி நாங்கள் எங்களோட ட்ரைனிங் ஆரம்பித்தது ரெய்ச்சூரில் இருந்தாலும் அதுக்கு அடுத்து நடைபெற்ற ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத்து, பஞ்சாபுங்கிற மாநிலங்களில் நடந்த இந்த பயிற்சியிலையும், அதுபோக நான் இந்த பெட்டர் கார்டன் இனிஷியேட்டிவில் வெளிநாடுகளுக்கு போய் அந்த அக்ரோ ஈக்கோ சிஸ்டத்துலையும் கண்டறியப்பட்ட உண்மை என்னென்னா கண்டிப்பாக இதுதான், 100-40 பூச்சி கெடுதல் செய்கிற பூச்சினா 60 பூச்சி நல்லது செய்கிற பூச்சி. எல்லா ஈக்கோ சிஸ்டத்துலையும் அதுதான், நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும் போது முத மண்டையை போடுறது நல்லது செய்கிற பூச்சின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100-60 தான் முத காலி பண்ணுறீங்க, 40 காலி பண்ணுறதுக்கு தான் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுக்கு போகிறீங்க, முத ரவுண்ட்லேயே 60 காலி. அப்போ இதை மனசில் கொண்டு வர்றதுக்கு தான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை, சில ஃபோட்டோஸை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்தது தான், இருந்தாலும் நம்மளோட சார் ஷேர் ஆயிருக்கா சார் என்னோட ஸ்க்ரீனு. ஹலோ சார், ஷேர் ஆகுது சார்.
சார், இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை இது பண்ண இருக்கும். பூச்சிக்கொல்லிகளால் மனிதனுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுது? இதை தான் அடுத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். பூச்சிக்கொல்லிகளால் மனித உடம்பில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற்படுற எல்லா விதமான வியாதிகளுக்கும் மூல காரணம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு. அந்த சாப்பாடில் விஷம் கலந்துருச்சு. பெஸ்டிசைட் ரெசிடியூன்னு சொல்கிற அந்த ரெசிடியூ லெவலில் இருக்கிற நம்மளோட ரெசிடியூ லெவல் பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற பிபிஎம் லெவலான எல்லா விதமான உணவுப் பொருட்களும் நீங்கள் திருப்பி 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 சாப்பிடும்போது பயோ மேக்னிஃபிகேஷன், இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ண விரும்புகிறேன், உயிர் பன்மையை இதை பல்லுயிர் பெருக்கம் மாதிரி உள்ள பயோ மேக்னிஃபிகேஷன் உள்ளே இருக்கிற விஷம் வெவ்வேறு உணவு வளையத்தில் வெவ்வேறு பொருட்களால் உங்கள் உடம்புல ஈரல்லையும் கொழுப்புலையும் படிய ஆரம்பிக்கும் போது பூச்சிக்கொல்லினால் மனிதனுக்கு நீ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தலைவலியிலேருந்து தலை சுற்றலேருந்து சோர்வுலேருந்து வாந்தியிலேருந்து நாக்கு பிறழ்தலேருந்து ஆஸ்துமாலேருந்து நுரையீரல் பாதிப்புலேருந்து கேன்சர்லேருந்து சிறுநீரக கோளாறுலேருந்து எல்லா விதமான பூச்சிக்கொல்லி எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் மூல காரணம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த பிபிஎம் லெவலான அந்த பூச்சிக்கொல்லிகளே அப்படிங்கிறது கண்டுபிடிப்பு. இதில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு, நம்ம சர்க்கரை சத்து அப்படிங்கிறது சோறு சாப்பிட்றதுனால அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நெல் பயிருக்கு ஆர்கனோ பாஸ்பரஸ் கெமிக்கல்னால பயன்படுத்துறதுனால அந்த ஆர்கனோ பாஸ்பரஸ் கெமிக்கலில் இருக்கிற சில என்சைம்ஸு அசட்டைல் கோலைன் எஸ்டரேஸ் அப்படிங்கிற அந்த என்சைமை உருவாக்குறதுல பிரச்சனையாகி அது நம்ம இன்சுலின் பாதிப்பில் பிரச்சனையை உண்டு பண்ணுதுங்கிறது தான் லேட்டஸ்ட்டு கண்டுபிடிப்பு. அதனால தான் சோறு சாப்பிட்டவங்களுக்கு சக்கரைச்சத்து இன்சுலின் பாதிப்பு வருது அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற படம் கேரள மாநிலத்தில் காசர்கோடில் எண்டோசெல்ஃபான் தெளித்தது 1972 எண்டோசெல்ஃபான் தெளித்ததுனால ஏற்பட்ட பக்க விளைவு. எண்டோசெல்ஃபான் இந்தியாவில் முதல்ல தடை செய்யப்பட்டது கேரள மாநிலம். அதுக்கடுத்து நான் இந்த படத்தில் இது பண்ணுறது வயல் சூழல் ஆய்வில் ஒரு நெல் வயலாக இருந்தால் பூச்சிகள் மட்டும் இல்லாமல் தவளை பாம்பு பல்லி ஓணாம் கரையான் எலி ஆந்த எல்லாம் சேர்ந்தது தான் உயிர் காரணி, அந்த பல்லுயிர் பெருக்கம் அந்த இதில் வயலில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பூச்சி மருந்து தெளிக்கும் போது முத மண்டையை போடுறது தவளை பாம்பு பல்லி ஓணாம் தான். ஏன் என்ன காரணம், பூச்சியோட இவங்க உடம்பு உருவத்தில் பெரிய ஆளுங்க, இந்த உயிர்கொல்லி விஷம் இவங்க மேலே தான் முதப்படுது, இவங்க தான் முத மண்டையை போடுறாங்க. ஆனால் இவங்க இருந்தாங்கன்னா நார்மலாக பூச்சிகளை இது பண்ணுறதுக்கு இவங்களே இயற்கை எதிரிகளாக செயல்படுவாங்க. ஆனால் நம்ம பூச்சிக்கொல்லி தெளித்ததோட விளைவு வயல் சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் வயலில் இருக்க இயற்கை எதிரிகளை நம்ம காலி பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது தான் நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் பூச்சியோட வாழ்க்கை முறை, முட்டை புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சி இந்த நாலு விதமான வாழ்க்கையில் தான் முழு சுழற்சியில் இருந்தால் அது சில விதமான பூச்சிகள். சில விதமான பூச்சிகள் முட்டையிலேருந்து சின்ன பூச்சி, சின்ன பூச்சி அப்படியே வளர்ந்து பெரிய பூச்சியாக மாறிடுது. இதில் புழுங்கிறது கிடையாது, கூட்டுப்புழுங்கிறது கிடையாது, இந்த ரெண்டு ஸ்டேஜும் கிடையாது. புழுவில் வெவ்வேறு வகையானது, முட்டையிலையும் வெவ்வேறு வகை, சிங்கிள் சிங்கிளாக முட்டை போடுற பூச்சி இருக்குது, கும்பல் கும்பலாக முட்டை போடுற பூச்சி இருக்குது. புழுவில் வெவ்வேறு வகையான புழுக்கள் இருக்குது, கூட்டுப்புழுக்கில் வெவ்வேறு வகையான கூட்டுப்புழுக்கள் இருக்குது. தாய்ப்பூச்சி அப்படிங்கிறது அது ஈயா இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், குழவியாக இருக்கலாம், வண்டாக இருக்கலாம், அந்த பூச்சியாக இருக்கலாம், வண்ணத்து பூச்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆறு காலோட ரெண்டு ஜோடி ரெக்கையோட முன்னாடி ரெண்டு உணர் கொம்போட தலை மார்பு வயிறு அப்படின்னு மூன்று பகுதிகளாக இருந்தால் தான் பூச்சி. இந்த மாதிரி பறக்கிற குணத்தோட இருக்கிற ஆறு கால் இருக்கிற ஆளுகளுக்கு பேர் தான் பூச்சி. இந்த பூச்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பூச்சியவே ரெண்டு டைப்பு, நன்மை செய்யும் பூச்சி, தீமை செய்யும் பூச்சி. தீமை செய்யும் பூச்சிகளை இப்போ நான் உங்களுக்கு சிலையில் காட்டவே போகிறதில்ல, நமக்கு முன்னாடி இருக்கிற நல்லது செய்கிற பூச்சி. நல்லது செய்கிற பூச்சியில் மொத்தம் ஆள், நல்லது செய்கிற பூச்சிங்கிறத விட நல்லது செய்கிற ஆர்கானிசம்னு கணக்கு சொல்லணும். ஏன்னா இந்த செலந்தின்னு சொல்கிற எட்டுக்கால் பூச்சி பூச்சி இனத்தில் வருமா? முன்னாடியே பார்த்தோம் பூச்சிக்கு எத்தனை கால், ஆறு கால், ரெண்டு ஜோடி ரெக்க, நாலு ரெக்க, முன்னாடி ரெண்டு கொம்பு இருந்து அவன் தலை நெஞ்சு வயிறு அப்படின்னு மூணு பார்த்தா இருந்தால் தான் பூச்சி. ஆனால் செலந்தின்னு சொல்கிற நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான் விவரமாக பேர் வச்சுருக்கான், பூச்சியை சாப்பிட்ற ஆர்கானிசம் ஆனால் பூச்சி கேட்டகரியில் வராது. ஏன்னா இதுக்கு எத்தனை கால், எட்டு கால், எட்டு காலோட இருக்கிறது.
இதைதான் இன்னொரு விஷயம் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்ட்னா என்னது, உங்க வயல்ல பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத ஒரு ஆர்கானிக் இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற வேலை. வயலுக்குள்ள நுழைஞ்சு ஒரு வயலை ஒரு ரவுண்டு வந்தாருனாலே செடிகளுக்கு மேலேயோ இலைகளுக்கு மேலேயோ வரப்புலையோ செலந்தின்னு சொல்ற எட்டுக்கால் பூச்சி உக்காந்து இருந்துச்சுன்னா நீங்க வயலுக்கு இன்னும் பூச்சிக்கொல்லி மருந்தை காட்டலை, கண்ணில் காட்டலைன்னு அர்த்தம். வயல் அப்படியே தொடச்சு வச்ச மாதிரி ஒரு செலந்திய கூட பார்க்க முடியலன்னா வயல்ல முந்தா நாள் தான் மருந்து அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியான அட்டகாசமான வழி. செலந்திலேயே மூணு டைப்பான செலந்தி இருக்கு, வலை பின்னும் செலந்தி, வலை பின்னாத செலந்தி, தாவும் செலந்தி. எல்லா விதமான சிலந்திகளும் 100% நான் வெஜிடேரியன். வலை பின்னாலும் சரி, வலை பின்னலாலும் சரி, அடுத்த பூச்சிகளை வலையில மாற்ற பூச்சிகளை தன்னோட எச்சியை துப்பி செரிக்க வச்சு அப்படியே உறிஞ்சி சாப்பிட்ற இந்த விதமான எல்லா விதமான சிலந்தி கூட்டங்களும் 100% நான் வெஜிடேரியன். அடுத்தது பொறி வண்டு. பொறி வண்டுன்னு சொல்ற லேடி பேர்ட் பீட்டில். இந்த லேடி பேர்ட் பீட்டில்ல நம்ம விதவிதமான வரிவங்கள், விதவிதமான கலர்கள்ல பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதனோட முட்டையவோ புழுவையோ கூட்டு புழுவையோ பார்த்ததே கிடையாது. இந்த படத்தை நாங்கள் போட்டு விவசாயிகளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது மேலே இருக்கிற அந்த கருப்பு புழுவை பார்த்தோன்னே விவசாயி என்ன சொல்லுவார்னா, நான் 4 இலை 5 இலை பீரியட்ல இருக்கும்போது அசுவினி இருந்துச்சு, அசுவினிக்கு மருந்தடிக்க வேண்டாம்னு நினைச்சேன், ஆனால் அந்த அசுவினிக்கு நடுவில் இந்த மாதிரி கருப்பு கலர் புழு போச்சா, புழு வந்துருச்சுன்னு நினச்சி மருந்தடித்தேன். ஆக்சுவலாக அந்த கருப்பு கலர் புழு பொறிவண்டோட புழு. ஒரு நாளைக்கு 50 அசுவினியை பிடிச்சி சாப்பிட்டாதான், அதுவும் 15 நாள் தின்னாதான் இந்த மாதிரி கூட்டு புழுவாகவே மாற முடியும். ஆனால் இந்த அவர் அசுவினிக்கு பயப்படல விவசாயி, இந்த பொறி வண்டோட புழுன்னு தெரியாம, ஏன்னா அவர் பொறி வண்டுன்னு பார்த்துருக்கிறது பூரா இது வரைக்கும் இதைத்தான் பார்த்துருக்காரு, தாய்ப்பூச்சியை தான் பார்த்துருக்காரு, புழுவையே பார்த்ததில்லை. இதுதான் பொறி வண்டோட புழு. பொறி வண்டோட விதவிதமான வடிவங்கள், வரிவங்கள், பொறி வண்டோட புழு நடுவில் இருக்குது. இதுலேயே எல்லா விதமான பொறி வண்டும், அது எந்த விதமான கலர்லையோ இதுலேயோ, இந்த மாதிரி படம் போட்டு கிளாஸ் எடுக்கிறதுல இன்னொரு சிக்கல். விவசாயி என்னன்னா இந்த சைஸ்ல போய் வயல்ல தேடுவார். ஆக்சுவலா இந்த சைஸ்ல வயல்ல இருக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. இது அறத்தோரம்பருப்பு சைஸ்ல தான் இருக்கும். இந்த போட்டிருக்கிறதுலயே ப்ரௌன் கலர்ல இருக்கிறத தவிர மஞ்சள் கலர்ல இன்னொரு வண்டு இருக்கு. இது என்ன வண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். இதைதான் போலி பொறி வண்டு அப்படின்னு சொல்றோம். இந்த போலி பொறி வண்டு அப்படிங்கிறது மேலே புள்ளிகள், இது விவசாயிகளுக்கு சொல்கிற டெக்னிக், அதுதான் நம்மளுக்கும் சொல்கிற டெக்னிக். மேலே வரி வரி கோடுகளாவோ கலராகவோ டிசைனாவோ எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த புள்ளிகள் மட்டும் 12 12க்கு மேலே இருக்கக்கூடாது. 12க்கு மேலே இருந்துச்சுன்னா இது நல்லது செய்கிற பொறி வண்டு கிடையாது, வெஜிடேரியன் பொறி வண்டு. பொறி வண்டுலேயே 2 டைப் இருக்குது, இது வெஜிடேரியன். இது வெஜிடேரியன் பொறி வண்டுங்கிறதுனால இது, இதுக்கு முன்னாடி இப்போ நான் காட்டினது நம்ம மாவு பூச்சியை சாப்பிட்ற ஸ்பெஷல் பொறி வண்டு. இந்த மாவு பூச்சி, நம்ம மாவு பூச்சிங்கிறது நம்ம செம்பருத்தி இலையில், கோவா இலையில், சப்போட்டாவில், மாமரத்தில், பப்பாளி மரத்தில், எல்லா இதுலேயும் பிரச்சனையாக இருக்கிற அதை சாப்பிட்ற 1 நம்பர் பொறி வண்டு. இந்த பொறி வண்டு அதுக்கடுத்து சிர்ஃபிடு ஈ, வெவ்வேறு விதமான சிர்ஃபிடு ஈக்கள். அந்த ஈயோட முட்டை பருவம், புழு பருவம், கூட்டு புழு பருவம், தாய் பூச்சி, இந்த சிர்ஃபிடு ஈக்கள். இந்த மாதிரி இது இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு படம் காட்டுறதுனால எல்லா விதமான விஷயங்களும் வரப்போறதில்லை, தெரிய போறதில்லை. ஆனால் ஒரு சின்ன மேட்டர், இத்தனை விதமான நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கிரைசோ பெருலா கார்னியான்னு சொல்ற, கிரைசோபான்னு சொல்ற பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி. இந்த பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சியும் ஒரு நல்லது செய்கிற பூச்சி. இதில் பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சிலையும் இன்னொரு ஜாதி பழுப்பு கண்ணாடி ரெக்கை பூச்சி, பழுப்பு கலரில் இருக்கிறது. அதுக்கடுத்து இருக்கிறது நாவாய் பூச்சி. இந்த நாவாய் பூச்சியில் நல்லது செய்கிற நாவாய் பூச்சிகளும் இருக்குது, கெடுதல் செய்கிற நாவாய் பூச்சிகளும் இருக்குது. அதில் வெவ்வேறு வகைகள். அதில் ஒன்று தான் கொலைகார நாவாய் பூச்சி, அசாசின் பக்குன்னு சொல்கிற கொலைகார நாவாய் பூச்சி. அது இந்த கொலைகார நாவாய் பூச்சியும் வெவ்வேறு விதமான நாவாய் பூச்சிகள் இருக்குது நெல் வயலில் இதனோட இது. அடுத்து நம்ம பார்க்கறது பிரேயிங் மேண்டிஸ்ன்னு சொல்கிற கும்புடு பூச்சி, இல்லாட்டினா தயிர் பூச்சி, மத்து பூச்சி. நாங்கள் வச்சுருக்க பேர் பெருமாள் பூச்சி. இந்த பெருமாள் பூச்சி அடுத்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்கு. இந்த பெருமாள் பூச்சி எந்த விதமான பூச்சிகளையும், எல்லா விதமான இதையும், அந்த முன்னங்கால் ரம்பத்தை, இதுக்கும் வெட்டிக்கிளிக்கும் குழப்பிக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க, இது முன்னங்கால் ரம்பமாக இருந்தால் பெருமாள் பூச்சி, பின்னங்கால் ரம்பமாக இருந்தால் அது வெட்டிக்கிளி, நடுக்காலை விட முன்னங்கால் நடு
கால் பின்னங்கால் முஞ்சோடி கால்கள் ரம்பமாக இருந்தால் அது பெருமாள் பூச்சி, பெருமாள் பூச்சி இனங்கள். அதுக்கடுத்து வெவ்வேறு விதமான வண்டு இனங்கள்லையும் நல்லது செய்கிற பூச்சி, கெடுதல் செய்கிற பூச்சி இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களோட பார்வைக்கு சமம் இது பண்ணுறேன். அதுக்கடுத்து நீலக்கொம்பு வெட்டுக்கிளி, அதுக்கடுத்து வெவ்வேறு விதமான ஈக்கள், ஈக்கள்லையும் நல்லது செய்கிற ஈக்கள், கெடுதல் செய்கிற ஈக்கள். இது வரைக்கும் பார்த்தது தரைப்படை அப்படின்னா விமானப்படை, பறந்து பறந்து பிடிக்கிற ஆளுகள், சின்ன தும்பின்னு சொல்கிற தட்டான், அது பெரிய தட்டானாக இருக்கலாம் இல்லை சின்ன தட்டானாக இருக்கலாம், ரெண்டு விதமான தட்டானுமே நல்லது செய்கிற பூச்சி. அதுக்கடுத்தது தண்ணியில் இருக்கிற வெவ்வேறு வகையான பூச்சிகள், தண்ணிக்கு மேலே நடந்து போகிற இயேசு பூச்சின்னு சொல்கிறது, தண்ணியை சரட்டிட்டு போகிற நீர் தாண்டி நீர் மிதப்போன், தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிற நீர் கருவண்டு, எல்லா விதமான பூச்சிகளும் நன்மை செய்கிற பூச்சிகள் தான். இதுக்கடுத்து நம்ம குளவி இனங்கள். இந்த குளவியை பார்க்கும்போது தான் வீட்டில் கூடு கட்டுற செங்கலவி மஞ்சள் குளவி, அந்த கூடை இடித்து பார்த்தா உள்ளே என்ன பார்க்கலாம், பச்சை கலர் புழுவை பார்க்கலாம். அந்த பச்சை கலர் புழு நார்மலாக எங்கே இருக்கணும், வயலில் இருக்கணும். வயலில் இருக்கிற புழு ஏன் கூட்டுக்கு வந்துச்சு, குளவி தூக்கிட்டு வந்துச்சு, எதுக்காக தூக்கிட்டு வந்துச்சு கேட்டால் விவசாயி சாப்பிடம்பாங்க, ஆனால் உண்மையில் எதுக்காக தூக்கிட்டு வந்துச்சு, அந்த புழுவுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணுற விஷத்தை செலுத்தி தன்னோட கொடுக்கு மூலம் செலுத்தி கொண்டு வந்து இந்த கூட்டில் வச்சு தன்னோட முட்டைகளை, யார் குளவி முட்டைகளை உள்ளே போட்டு குளவியோட இனப்பெருக்கத்துக்காக இந்த பச்சை புழுவை யூஸ் பண்ணிக்கிறது. இதுலேயே குளவியிலேயே நாலு டைப்பான குளவி, நம்ம இது வரைக்கும் வீட்டில் கூடு கட்டுற செங்கலவி மஞ்சள் குளவிங்கிறது வயலில் இருக்கிற புழுக்களை தூக்கிட்டு வந்து புழுக்களுக்குள்ளே முட்டை போட்டு தன்னோட வளர்ச்சி பருவத்தை உருவாக்குறது. ஆனால் சில குளவிகள் இருக்குது, பேனா நுனியில் 10 குளவி உக்கர்ற சைஸ் அவ்வளவு சிறுசு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பச்சை புழுவோட முட்டை எங்கே இருக்குன்னு தேடி போய் அந்த முட்டைக்குள்ளே தன்னோட முட்டையை போட்டுருவாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முட்டை, முட்டைக்குள்ளே முட்டை போடுற குளவி, புழுவுக்குள்ளே முட்டை போடுற குளவி, கூட்டு புழுவுக்குள்ளே முட்டை போடுற குளவி, அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை போடுற குளவி, நாலு டைப்பான குளவி இருக்குது, 3.5 லட்சம் ஜாதி இருக்குது. இந்த குளவிகளை வயலுக்கு கொண்டு வந்துட்டாலே புழுக்களுக்கான இயற்கை எதிரிகளை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட எல்லா விதமான புழு பூச்சி இதெல்லாம் கொண்டு வந்தால் எப்படி நம்ம வயலை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 விஷயங்கள் தான் இருக்குது. இந்த 5 விஷயங்களை செஞ்சால் நம்ம வயல் நல்ல பூச்சிகளுக்கு எதிரான இயற்கை முறையிலான ஒரு போர் வளையத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் மெயின் பயிர் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் மெயின் பயிர் எவ்வளவு, அது நெல்லாக இருக்கலாம், கரும்பாக இருக்கலாம், பருத்தியாக இருக்கலாம், மிளகாயாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனோட முதல் ரவுண்டில் தட்டப்பயிருன்னு சொல்கிற காராமணியை போடும்போது அந்த தட்டப்பயிருக்கு அசுவினின்னு சொல்கிற கெடுதல் செய்கிற பூச்சி வந்துடும். அந்த அசுவினியை சாப்பிட்றதுக்கு நல்லது செய்கிற பூச்சிகளான பொறிவண்டு, சிற்பிடி, கண்ணாடி ரக்க பூச்சி எல்லாரும் வந்து பார்டரில் உக்காந்துருவாங்க. அவங்க தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை உங்கள் பயிருக்கு. அதுக்கு அடுத்தது தட்டப்பயிருக்கு அடுத்து வெளி வயலுக்கும் உங்கள் வயலுக்கும் ஒரு தடுப்பு சுவர் உருவாக்கணும். எதுக்கு தடுப்பு சுவர் உருவாக்கணும், வெளி வயல்லேருந்து உங்கள் வயலுக்கு பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு. அப்போ தட்டப்பயிருக்கு அடுத்த லைன்னு கம்பு, சோளம், மக்காச்சோளம், இந்த மூணில் ஏதாவது ஒரு பயிரை திருப்பி நெருக்கமாக நட்டு வைக்கும்போது இதுதான் பயோவால், உயிர் வேலி. அடுத்த வயலுக்கும் உங்கள் வயலுக்கும் கெடுதல் செய்கிற பூச்சிகளோட நடமாட்டத்தை தடுக்கும் தடுப்பு வேலி. இந்த இதையும் மீறி எவனாச்சும் கெடுதல் செய்கிற பூச்சி உள்ளே வர்றானா அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற பயிர் முதல் லைன் தட்டப்பயிர், ரெண்டாவது லைன் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர், அதுக்கு வெளி வட்டத்தில் நெருக்கமாக இல்லாமல் ஒவ்வொரு 8 அடிக்கும் ஒரு செடி, கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி, கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி வெளி வட்டங்களில் 8 அடிக்கு ஒரு செடி வைக்கும்போது அடுத்த வயலிருந்து உங்கள் வயலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த கெடுதல் செய்கிற பூச்சி கொட்டமுத்து செடியில் வந்து உக்காந்து அன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை, கொட்டமுத்து இலைன்னு சொல்கிற ஆமணக்கிளையை பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெருசில் அட்டகாசமாக வெளியே நிற்கும். அதுக்கு பேர் பொறிப்பயிர். பொறிப்பயிர்னா பொறி வச்சு பிடிக்கிறது. இதை இப்படி இலையை காட்டி நிற்கிறதுனால தீமை செய்கிற பூச்சி அதில் இறங்கி அன்றைக்கி சாப்பிட வேண்டிய 50 மடங்கு சாப்பிட்டு அன்றைக்கி போட வேண்டிய முட்டையை அதில் டெபாசிட் பண்ணிவிட்டு கம்பு சோளத்தை தாண்டி உங்கள் வயலுக்கு என்றாகும். அப்போ நீங்கள் ஆமணக்கை இப்போ செக் பண்ணாலே உள்ளே எவன் போயிருக்கிறான், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஆள் உள்ளே எவன் போயிருக்கான்னு உங்களுக்கு காட்டி கொடுக்குற பொறிப்பயிர். அப்போ முதல் ரவுண்டு தட்டப்பயிர், ரெண்டாவது ரவுண்டு கம்பு சோளம் மக்காச்சோளம், மூணாவது ரவுண்டு ஆமணக்கு. இதை போட்டு நன்மை செய்யும் பூச்சிகளை மட்டும் உள்ளே அனுப்பி கெடுதல் செய்கிற பூச்சிகளை வரப்புலையும் நிப்பாட்டி அதுக்கடுத்து குளவி, 4வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். குளவிகள் பூரா உள்ளே வரணும், ஏன்னா முட்டைக்குள்ளே முட்டை போடுற குளவி
புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி, கூட்டு புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி, தாய் பூச்சிகளில் முட்டை போடுற குளவி. அப்போ இந்த குளவி உள்ள வரணும்னா மஞ்சள் கலர் பூச்செடி, துளுக்க சாமந்தின்னு சொல்கிற செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்திப்பூ, சாமந்தி பூ மாலை கட்டுற அந்த சாமந்தி பூவை மெயின் வயலில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடங்களில் மூரா வச்சுட்டு, அந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூ கிடைக்காத பட்சத்தில் கலர் பூச்செடிகள், என்ன கலர் பூச்செடிகள் வேணாலும் இந்த நாலு வேலையும் செய்யும்போது வயலில் 100 ஜாதி பூச்சியில் 40 ஜாதி பூச்சி கெடுதல் செய்கிறது, 60 நல்லது செய்கிறதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த 60 ஜாதி நல்லது செய்கிற பூச்சி 80 ஜாதியாக மாறிடும், 40 கெடுதல் செய்கிற பூச்சி 20% மாறிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுட்டு அடுத்து முக்கியமான வேலை, இந்த மெயின் பயிரில் தப்பி தவறி இருக்கிற கெடுதல் செய்கிற பூச்சிகளும் உங்கள் பயிரை சாப்பிட விடாமல் பண்ணணும். அதை சாப்பிட விடாமல் பண்ணுறதுக்கு தான் வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு கரைசல். இந்த வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு கரைசலை பயிருக்கு தெளிக்கும் போது பயிரோட கசப்பு தன்மையினால் பூச்சியால் முட்டை போட முடியாது, முட்டை போட்டால் வெளியே வர்ற புழுவால் அந்த கசப்பு உள்ள பொருளை சாப்பிட முடியாது, அதுக்கடுத்து கூட்டு புழுவாக மாற முடியாது, பூச்சியும் முட்டை போடுற எண்ணிக்கை குறையும். இந்த எல்லா வேலையும் சேர்த்து செய்கிற வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு சாறை தெளிக்கும் போது, இந்த 5 விதமான வேலைகளை செய்யும் போது உங்கள் வயலில் இயற்கை முறையிலான பூச்சி நிர்வாகம், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. இதில் நான் இன்னும் இனக்கவிச்சி பொறி பேசலை, விளக்கு பொறி பேசலை, பூச்சியை தாக்குற இயற்கை பூஞ்சானங்கள் பேசலை, அதெல்லாம் பேச ஆரம்பித்தா இன்னும் டைம் இழுத்துக்கிட்டே போகும். இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சோம்னா இதை தான் நம்ம பூச்சி நிர்வாகம், பூச்சிகளோட ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓயு சைன் பண்ணுறோம். என்ன எம்ஓயு சைன் பண்ணுறோம்? நல்லவன் எல்லாம் உள்ளவா, கெட்டமே என் பயிரை திங்காது. இது வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு சாராக இருக்கலாம், பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டாக இருக்கலாம், உங்களோட நீங்கள் வெவ்வேறு மூலிகை பூச்சி வரட்டியாக இருக்கலாம், நீங்கள் இயற்கை விவசாயம் போகும்போது வெவ்வேறு விதமான பூச்சி கரைச்சல் இருக்கு, இது எல்லாத்தையும் தெளித்து பூச்சியை மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி என்னோட உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செல்வம் சார். இதுவரை பூச்சிகளும் நமது நண்பர்களே என்ற தலைப்பில் திரு செல்வம் அவர்கள் நல்ல உரை, அருமையான உரை நமக்கு நிகழ்த்தினார்கள். நல்ல ஸ்லைடுகளோடு நமக்கு தகவல்கள் கொடுத்தாங்க, நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போது இன்ட்ராக்ஷன் டைம், நமக்குள்ள சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொருவராக கேட்டுக்கொள்ளவும், ஒவ்வொருவராக சிறிய குவஸ்டினாக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி சார். நல்லா இருக்கு சார், நல்ல அருமையான. இதுவரைக்கும் நான் அட்டன் பண்ண பயிர் பாதுகாப்பு பூச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இன்னைக்கு ரொம்ப நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். இது ரொம்ப அருமை. இது இந்த டிராப் கிராப் எல்லாம் சொன்னாங்கல்ல, பொறிப்பயிர்கள், பொறிப்பயிர்கள் டிராப் கிராப், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா விவசாயிகள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு அது அடாப்ஷன் ஆயிருக்குன்னு தெரியல. ஆனா நான் சில வயலாளிக்கு பார்க்கும்போது செண்டு மலர்லாம் போட்டிருக்காங்க, கேஸ்டர் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. இருந்தாலும் இங்க சார் சொல்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா ஆச்சுன்னா அந்த பூச்சி மருந்து அந்த இது உயிர்கல்லிகள் அடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப நன்றி சார். ஹலோ சார், பேசுங்க சார். எங்களுக்கு அந்த வேப்பங்கொட்டை பிளஸ் அந்த பூண்டு கரைசல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஷார்ட்டா சொல்ல முடியுங்களாங்க சார்? ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன், புரிஞ்ச வேணும்னா மத்ததை செக் பண்ணிக்கோங்க. வேப்பம் கொட்டை, வேப்பம் கொட்டை தான் உள்ள இருக்கிற பருப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மேல் தோலோடையே இருக்கலாம். 5 கிலோ வேப்பம் கொட்டை, 1/2 கிலோ வெள்ளை பூண்டு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற நம்ம ஊர் நாட்டு பூண்டு, ரசப்பூண்டு. நம்ம இப்ப சந்தையில போய் கேட்டா இவ்வளவு பெரிய வெள்ளை பூண்டு தர்றான், அந்த பூண்டு சைனா பூண்டு, அது வேண்டாம். நம்ம ஊர் ரசப்பூண்டு, 5 கிலோ வேப்பம் கொட்டை, 1/2 கிலோ வெள்ளை பூண்டு, ரெண்டையும் ஒண்ணு மண்ணா அம்மி உரல் குழவி கல்லுல போட்டு இடிங்க. மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த சூடுலயே இந்த கசப்பை உருவாக்குற அல்கலாய்ட்ஸ் காணாம போயிருது.
அதனாலதான் வேப்ப எண்ணெயமும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, வேப்பம் புண்ணாக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வேப்பம் கொட்டை தான், 5 கிலோ வேப்பம் கொட்டை, 1/2 கிலோ வெள்ளை பூண்டு, ரெண்டையும் அம்மி உரல் குழவி கல்லில் போட்டு இடிச்சு அதை இது பண்ண பிறகு நல்லா பழைய காதி வேட்டி இல்லை கையில் இல்லை டைட்டாக கட்டி அது முங்குற அளவு 10 லிட்டர் மாட்டு கோமியத்தில் ஊற வச்சிடணும். 10 லிட்டர் மாட்டு கோமியம் கிடைக்கல, 2 லிட்டர் தான் கிடைச்சிச்சுன்னா மிச்சம் 8 லிட்டர் தண்ணி, இல்லை கோமியமே கிடைக்கலன்னா 10 லிட்டர் தண்ணி. குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் ஊறணும், அதிகபட்சம் 2-3 நாள் ஊறினாலும் கவலை இல்லை. நல்லா கசக்கி கசாயம் எடுத்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட 10 லிட்டர் வேப்பம் கொட்டை வெள்ளை பூண்டு கசாயம் ரெடி. இதை 100 கிராம் காதி சோப்போட கரைச்சிக்கிறணும். காதி சோப்புங்கிறது நம்ம காதி கடையில் கிடைக்கிற மஞ்சள் கலர் பார் சோப்பு, அந்த காலத்தில் 501 சொல்றது. அதை 100 கிராம் எடுத்து இந்த 10 லிட்டர் வேப்பம் கொட்டை வெள்ளை பூண்டு கரைச்சலோட கலைக்கும் போது அதைத்தான் ஒட்டும் திரவம்னு சொல்றோம். இந்த ஒட்டும் திரவத்தோட கரைச்சி இதை பயிருக்கு எப்படி தெளிக்கணும், 10 லிட்டர் வேப்பம் கொட்டை வெள்ளை பூண்டு கரைசல், ஒவ்வொரு கைத்தெளிப்பான், கைத்தெளிப்பான் தான், திருப்பி விசைத்தெளிப்பான் கிடையாது, கைத்தெளிப்பான்ல ஒவ்வொரு கைத்தெளிப்பானுக்கும் 1 லிட்டர் கரைசல் வீதம் 10 டேங்க் அடிக்கலாம். இந்த 10 டேங்க் அடிச்சோம்னா இதுதான் ஒரு சிறந்த பூச்சி வெரைட்டி. உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன செய்றீங்க, செல்வம் அவர்களே, உங்களுடைய பேச்சு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு சிலர் வந்து இருக்கிறத அப்படியே வாய்ச்சிட்டு போவாங்க, அது நான் ஜோட்டு கூட சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் செய்யறது நல்லா இருந்தது ப்ரோக்ராம்ல. ஆனால் நீங்கள் ஆக்சுவல் சொல்றத வந்து இங்கே அப்படியே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கணும், இருந்தால் தான் கேட்குறவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செய்திய இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்டோட சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்டு 99 பேர் கலந்துருக்காங்க. 99 பேர் கலந்துக்கிட்டது அநேகமாக கிட்டத்தட்ட இதுதான் நினைக்கிறேன் நான். காரணம் என்னன்னா சப்ஜெக்ட் அப்படிப்பட்ட சப்ஜெக்டு, அதோட மட்டுமல்ல நீங்கள் எடுத்த முறையும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நம்ம மருந்து அடிக்கிறதெல்லாம் எப்படி அடிக்கிறோம், என்ன அடிக்கிறோம், யாருக்கு எகென்ஸ்டாக அடிக்கிறோங்கிறதெல்லாம் நீங்கள் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. நம்ம அடிக்கிற மருந்து முதல்ல வந்து நம்மளுடைய நண்பர்களை தான் அடிக்கிறோம், நம்மளுடைய கொண்டாளியை தான் அடிக்கிறோம், அதுக்கப்புறம்தான் மற்றவங்க. அதனால எப்படி அடிக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க சொன்னதுக்கு என்னுடைய அத்தனை பேர் சார்பலையும் முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து செய்யணும், சொல்லணும். சொன்னது என்ன சின்ன சும்மா ஏதோ வந்தோம் வந்தோம் நாலு சொல்லிட்டு சொல்லிட்டு போனோம்னா அது போர் அடிக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, அக்கா கொடுத்த காதை எடுக்காம அப்படியே கேட்கற மாதிரி நீங்க பார்த்து அந்த சப்ஜெக்டை டீல் பண்ணிய அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். ராமச்சந்திரன் சார் வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாடு வேளாண்மை துறையில துணை இயக்குநராக ஓய்வு பெற்ற பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். நன்றி ஐயா, நன்றி சார். அடுத்ததாக திரு டாக்டர் சுப்பிரமணியம் பெருமாள் அவர்கள் பேசுகிறார். சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? ஒரு நோட் பண்ணி ஒரு ஸ்லைட் காமிச்சீங்க. இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து அக்ராஸ் த குளோப் கார்பமைடு மாலிகூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கன்சூமிங் மாலிகூல் இன் த வேர்ல்டு. ஓகே, எண்டோசல்பான். வை இட் இஸ் ரிப்போர்ட்டட் ஒன்லி இன் கேரளா, ஒய் நாட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு? இதுதான் மை க்வெஸ்சன். இதுக்கு என்ன ரீசன், ஏன் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வந்து ஹெல்த்துக்கு வந்து இந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணலையா, இல்லை வந்து யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ணலையா இம்பேக்ட் பண்ணி? எப்படி வந்து இந்த மாலிகுல் வந்து ஒரு ஹையஸ்ட் கன்சூமிங் மாலிகுலா இருந்துச்சு வேர்ல்டுல? இது எனக்கு தெரிஞ்ச வகையில என்னோட அறிவு கேட்டின வகையில சொல்லிடுறேன். இது பூரா 1972 இருந்து காசர்கோட்ல ஹெலிகாப்டர்ல ஏரியல் ஸ்ப்ரேயிங் என்ன சொல்லுவாங்க, ஏரியல் ஸ்ப்ரேயிங் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல.
ஓகே இது ஏரியல் ஸ்ப்ரேயிங் பிளஸ் வந்து அந்த ஏரியா முழுக்க மலங்காட்டி ஏரியா 10 கிராமங்கள் அந்த 10 கிராமங்களோட குடிநீர் ஆதாரங்கிறது அங்க இருக்கிற குளம் குட்டை ஏரி இவன் ஏரியல் ஸ்ப்ரேயிங் பண்ணும்போது என்ன நடக்கும் நீங்களே யோசிங்க ஏரியல் ஸ்ப்ரேயிங் பண்ணாங்க எந்த பெஸ்டிசைட் பண்ணாங்க இது ஃபுல்லா வந்து அவங்களோடது பூரா முந்திரி முந்திரி அந்த அந்த ஃபுல் கேஷ் நீங்க இன்னைக்கும் போகலாம் நான் காசர்கோடு நம்ம இதுக்கு ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிருக்கும் போது நம்ம சென்ட்ரல் பிளான் சிபிசிஆர்ஐக்கு போயிருக்கும் போது காசர்கோடுன்னு பேசினாலே அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் யாரும் வாய திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அவ்வளவு மறைக்கணும் இன்னை நம்ம கிளாஸ்மேட் ராஜேஷ் நான் அந்த ஏரியாவை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரே ஒரு நாள் சாயந்தரம் மட்டும் கூட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னதுக்கு அவன் வேண்டாம் இதை பத்தி பேசாத கான்ட்ராடிக்டரி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறான் ஏன் அத நம்ம நம்ம அது வெளிப்படையா வெளிப்படையா பேசிட வேண்டியதானே அத மறைக்க ஃபுல்லா ஏரியல் ஸ்ப்ரேயிங் குடிநீர் ஆதாரங்கள் முழுக்க இது அடுத்து வந்து இவன் ஏரியல் ஸ்ப்ரேயிங் பண்றது அங்க இருக்கிற மலை கிராம மக்களுக்கு சொல்றதே கிடையாது இவன் டைரக்டா ஏறி அடிப்பானா அப்ப மேல படும்ல கவர்மெண்ட் தான் பண்ணுது 1972ல இருந்து 72ல இருந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஏரியல் ஸ்ப்ரேயிங் ரெகுலேஷன் வந்து as per இந்தியா இல்ல வந்து பாத்தீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ரெகுலேஷன் இருக்கு சிஐபி இருக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபார்மர் லெவல் ஃபீல்ட் லெவல் எண்ட் யூசர் லெவல் கொண்டு வரதுக்கு முன்னால there is a lot of regulations as per the regulation பிரகாரம் தான் ஒரு ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வராங்க இந்த எண்டோசல் பண்ண வந்து ஏரியல் ஸ்ப்ரே பண்றதுக்கு வந்து சிஐபிக்கு யாருமே வந்து அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்ட் ஆனா அத அங்க அவங்க வசமா மாட்டினதுனாலதான் இவங்களால பதில் சொல்ல முடியாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க இது அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது 20 இயர்ஸ்க்கு மேல பண்ணிருக்காங்க ஓகே தென் இஸ் a fault of government அது யாரும் சொல்ல முடியாது thank you Mr. Subramaniam thank you sir அதால இந்த ட்ராப் கிராப் பத்தி சொன்னீங்கல்ல சொல்லுங்க அது ஒவ்வொரு பயிர் வயசாக இப்போ பருத்தி இருக்குன்னா அதுக்கு என்னென்ன ட்ராப் கிராப்ஸ் சோளம் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன பொறி பயிர்கள் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்குதா இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் ஒவ்வொரு பயிருக்கு இருக்கு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நிலக்கடலை பயிரில் அந்த நிலக்கடலையில் வர்ற சுருள் பூச்சி வர வேண்டான்னு நினைச்சிங்கன்னா 10 நிலக்கடலைக்கு ஒரு வருஷம் கம்பு இருக்கணும் இதுதான் நம்மளோட பழைய ஸ்டைலு அதை இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க 10 நிலக்கடலை வரிசைக்கு ஒரு லைன் கம்பு இருக்கணும் உள்ள கம்பு இருந்துச்சுன்னா சுருள் பூச்சி ஆனா நிலக்கடலையில சுருள் பூச்சிக்கு தான் மருந்தே அடிக்கிறோம் அதே மாதிரி நெல்லுக்கெல்லாம் இருக்காங்க சார் நெல்லு நான் முடிஞ்சா ஒரு 4-10 வீடியோ வச்சிருக்கேன் சார் டைம் கொஞ்சம் இருக்குது நீங்க எல்லாம் பாக்குறீங்க அதை மட்டும் கொஞ்சம் அட்வொகேட் பண்ணிட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பூன் டு தி ஃபார்மர்ஸ் இந்த ஒரே ஒரு நிமிஷம் சார் நீங்க கேக்குறதுனால அந்த ஒண்ணை மட்டும் ஒரு நிமிஷம் போட்டு காட்டிடுறேன் சார் அதை மட்டும் சார் எல்லாம் வீடியோ தெரியுதா சார் பாக்குறீங்களா நான் பாக்குறேன் இருக்கு வருது பூச்சி செல்வம் மலேசியாவுல இருந்து பேசுறேன் பூச்சி செல்வம் சூப்பரா சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த கரையான் ஒழிப்புக்கு என்ன செய்யலாம் சார் கரையான் வந்து செம்மண் நிறைய பிரச்சனை நிறைய பேர் இங்க புகார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட அதான் என்ன எப்படி ஒழிக்கிறது அத எனக்கு இங்க மூவ் ஆகுது வீடியோ இங்க எனக்கு ரன் ஆகுது உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரே ஒரு செகண்ட் சார்
சார் இப்ப ஷேர் பண்றேன், ஷேர் பண்றது வருதா சார்? இப்ப இந்த ஸ்கிரீன் தெரியுதா சார்? ரொம்ப சின்னதா ஒரு அஞ்சு இது வருது. ஒரு அத இப்ப செலக்ட் பண்ணா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. இப்ப 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 வருதா சார்? என்னுடைய பெயர் காஜா நஜிமுதீன், வேளாண்மை துணை இயக்குனர், பணி நிறைவு, ஏர்வாடி, திருநெல்வேலி மாவட்டம். வீடியோ ஷேர் ஆகல, சொல்லுங்க சார். என் பெயர் வந்து காஜா நஜிமுதீன், வேளாண்மை துணை இயக்குனர், பணி நிறைவு, ஏர்வாடி, திருநெல்வேலி மாவட்டம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் என்னுடைய பெயர் வந்து காஜா நஜிமுதீன். சொல்லுங்க சார், கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, கேக்குது சார். என் பெயர் வந்து காஜா நஜிமுதீன் சார், வேளாண்மை துணை இயக்குனர், பணி நிறைவு. 2002 வந்து ரிட்டையர்ட் ஆனேன். இப்ப தற்பொழுது ஏர்வாடியில இருக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டம். சொல்லுங்க சார், கேக்குது சார், கேக்குது சார். டவுட் என்ன சார்? என்ன சந்தேகம் இல்ல, அந்த ஸ்லைடு காட்டுறேன். அப்ப நான் சந்தேகத்தை கேட்டுட்டேன், அதுக்கு எங்கிட்ட என்ன சொல்றாங்க? நான் ஸ்லைடு காட்டுறேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிடுவீங்கன்னாங்க. அந்த ஸ்லைடு வரல. கலர் செடிகள்ல இருந்து ஆமணக்கள் இருந்து எல்லாமே இருக்கும் சார். அது ஈக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங் NPPT, நேஷனல் பிளான் ப்ரொடக்ஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இப்ப பேரை மாத்திட்டாங்க, நேஷனல் ஹெல்த் பிளான் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், NIPHM. அவங்க இத தனியாவே சப்ஜெக்ட் எடுத்து செய்யறாங்க சார். ஒவ்வொரு பயிருக்கும் இருக்கப்பா, ஒவ்வொரு பயிருக்கும் தனியாவே இருக்கு சார, தனியாவே இருக்கு சார். ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனியா என்னென்ன கவர் கிராப், என்ன ஈகோபிஸ்ட் கிராப், என்ன டிராப் கிராப், எல்லாமே இருக்கு சார். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கைடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு நல்ல ஃபார்மர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணலாம். கேக்குறீங்களா? பூச்சி செல்வம் சாரோட லெக்சர்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். நாங்க வந்து முருங்கை இலை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். முருங்கை இலையில இருக்கிற மெயின் பிரச்சனை வந்து கம்பளி பூச்சி, கேட்டர்பில்லர் அந்த தாக்கம் தான் அதிகமா இருக்கும். அதுக்கு பெஸ்ட் பூச்சி வெரைட்டி எதுவா இருக்கும் சார்? இப்ப நாங்க வந்து வேப்பங்கொட்டை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேப்பம் கொட்டையில என்ன யூஸ் பண்ணாதீங்க சார், வேப்பம் கொட்டை, வெள்ளை பூண்டு கரைசல், அதுதான் சார். வேப்பம் கொட்டை தான் பெஸ்ட். எண்ணெய் எல்லாம் வந்து வெளிப்படையா பேச போனா அசாட்ராக்டின் டிரைவ் பண்ண மிச்சம் தான், சக்கையா தான் வருது உங்களுக்கு. வேப்பம் கொட்டை தான் பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். அது என்ன இடைவெளியில் சார் கொடுக்கல? ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு, 2 டைம் இல்ல அதிகபட்சம் 3வது டைம் சார். 50 நாளுக்கு ஒரு முறை அறுவடை வரும். நீங்க இத ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அடுத்து புழுவா வந்துருச்சு, புழுவை பாத்துட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கரைசல், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல இதா இருக்கும். ஓகே ஓகே, நன்றி நன்றி சார். ஹலோ சார், மிஸ்டர் மணிகண்டன்.
மணிகண்டன் பேச கேட்டிருக்கிறாரு. நான் பிரசன்டாஸ் ஃபேஸ்புக் பண்ற மாதிரி பண்ணுங்க, வீடியோ 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 ஆன் பண்ண சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணலாமா சார்? இப்ப ட்ரை பண்ணி பாப்போம் சார், ஆன் பண்ணி பாப்போம். விருதுநகர்ல இருந்து பேசுறேன் சார். அதாவது இந்த வேப்பங்குட்டை கரைசல் வந்து மாமரத்துல உள்ள பூச்சிகளுக்கும் குடுக்கலாமா சார்? தாராளமா சார். வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு கரைசல்ங்கிறது சர்வரோக நிவாரணி, எந்த பயிருக்கும் இதுதான். இது முத இது இல்லாத பட்சத்துக்கு தான் அடுத்து நீங்க வெவ்வேறு இதுக்கெல்லாம் போகணும். இதுதான் சார் நல்லது. சில வீடியோக்கள்ல வந்து நீங்க கை ஸ்பேர் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. ஆமா சார், ஆமா சார். நடைமுறைக்கு அதாவது மரங்கள்லாம் மரங்கள்ல இருக்கும் போது நீங்க ராக்கர் ஸ்ப்ரேயர் ஜெட் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் சார். சரிங்க சார், நன்றி சார். தேங்க்யூ. அடுத்தது விஜய் சந்திரசேகர் சார் பேசுங்க. தென்னந்தோப்புக்குள்ள கண்டிப்பா மாடு இருக்க கூடாது. மாடு நின்னுச்சுன்னா சாணி போடும், அந்த சாணி தான் காண்டாமிருக வந்து முட்டை போடுறதுக்கான இது. நீங்க அப்ப தென்னந்தோப்புக்குள்ள எருக்குழி இருக்க கூடாது. இது எல்லாமே நீங்க கவனமா இருக்கணும். தென்னை மரத்துல கொலையை வெட்டின பின்னாடி அருவாலை எங்க வைப்பாங்க? தென்னை மரத்துல நச்சுன்னு ஒரு குத்து குத்தி விரிவாக்க வெளியில அப்ப நீங்க உள்ள உள்ள இருக்கிற புழுவை அந்த இதுல வச்சு இரும்பு கம்பியை வச்சு உள்ள இருந்து கொத்தி எடுக்கணும். அது இல்லை, நீங்க சொல்ற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது தென்னை காண்டாமிருகம் வந்து தானாங்கிற சந்தேகம் வருது. அது தென்னை இது தஞ்சாவூர் வாடல் நோயாவும் இருக்கலாம். என்னங்கிறத நீங்க பக்கத்துல இருக்கிற இவரை கூட்டு வந்து காட்டுங்க, வேளாண்மை அலுவலரையோ இவரையோ கூட்டு வந்து காட்டி அது முதல் என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிங்க. சரி, இப்ப உங்களுக்கு தெரியுதுங்களா சார், அந்த மரத்துல வந்து அந்த இது பாலை வச்சிருக்குது, அது அப்படியே இந்த பாலை பூரா இது பண்றது இது வேற பிரச்சனை. இந்த பிரச்சனைய நீங்க பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை அலுவலரை கொண்டு வந்து காட்டுங்க. ஏன்னா தென் பாலை வெடிக்கிறதுல பாலையில பிரச்சனைங்கிறது வேற. இது இலை விரியும் போதே வி ஷேப்ல கட்டு விழுந்திருந்தாதான் காண்டாமிருகம் உண்டு. அதுவும் இருக்கு சார், இது வந்து ஒரு சில மரத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்கு. இந்த இதை பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட்டு வந்து நம்ம என்னதான் நீங்கள் எதில் காட்டினீங்களாலும் அதை நேரடியாக கண்டுபிடிச்சி இது சொல்றதை காட்டலாம். ஒருத்தர் நேரில் பார்த்தாருன்னா நல்லா அவங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுப்பாரு. அடுத்ததாக திரு பாரதி அக்ரி பேசுங்க சார். ஹலோ, செல்வம் அவர்கிட்ட பேசுனா நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய டெக்னிக்கல் செஷன் அட்டெண்ட் பண்ணிக்க, ரொம்ப அருமையா இருந்து நல்ல பிரசன்டேஷன். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். கமலக்கண்ணன் ப்ளீஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கமலக்கண்ணன் சார், பெரம்பலூர் மாவட்டம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் சார், வாழ்க வளமுடன் சார். நீங்க உங்களுடைய பணிகள் வந்து மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் சார். சார், வீடியோ ஆன் பண்ண சொல்லுங்க சார். நன்றி சார், நன்றி சார். சார், வீடியோங்களா சார்? ஓகே, தேங்க் யூ. அடுத்து சார், வணக்கம் சார். உங்க பணிகள் வந்து மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் சார். சேர்ந்து முயற்சி எடுக்கணும் சார். அதற்கான ஒரு கையெழுத்து இலக்கம் வாங்கி அதுக்கு என்ன பண்ணலாமோ, ஐயா அவர்கள் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரொம்ப காலமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து தடை விதிக்கிறதுக்கு நாம விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை வந்து தடை விதிக்கணும் ஐயா. அதுக்கான முன்னேற்பாடுகளுக்கு வந்து தயவு செய்து கொஞ்சம் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா நல்லதுங்க ஐயா. அதை வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் கமலக்கண்ணன்.
அடுத்ததாக ரெட்மி ரெட்மி கையெழுப்பி இருக்காங்க மிஸ்டர் ரெட்மி பேசுங்க ஹலோ ப்ளீஸ் இன்ட்ரோ듀ஸ் யுவர்செல்ஃப் சார் பீனட்ஸ்ல இந்த ஸ்பாட் டிசீஸும் அந்த இலையெல்லாம் அப்படியே புழு வந்து தாக்கி அப்படியே சுருண்டு போயிடுது அது மொத்த தாக்கி பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கலக்கப்புங்கிறப்போ அதுல கலக்கவே இருக்க மாட்டேங்குது இந்த இந்த சீசன்ல ஃபுல்லா மழையா வேற இருக்கு வெறும் வேப்பம் கரைசல் தான் அடிச்சோம் நாங்க வேற எதுவும் அடிக்கல இது வேற எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொன்னீங்க நல்லா எங்க இருந்து பேசுறீங்க நிலக்கடலை வரப்பு முழுக்க தட்ட போயிட்டு நிக்கணும் நிலக்கடலைய சுத்தி கம்பு சோளம் மக்காச்சோளம் ஏதாவது ஒண்ணு நெருக்கமா நிக்கணும் அதனோட அவுட்டர் லைன்ல ஆமணக்கு இருக்கணும் அது போக நிலக்கடையில ஊடு பயிர் பத்து லைனுக்கு ஒரு லைன் கம்பு உள்ள நிக்கணும் பத்து லைனுக்கு ஒரு லைன் கம்பு இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு கரைசல் மூலிகை பூச்சி வரட்டும் இது ரெண்டையும் செஞ்சீங்கனாலும் நிலக்கடலையில எல்லா விதமான பூச்சிகளையும் இயற்கை முறையில கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க சொல்ற அந்த இந்த ஸ்பாட் அது நிலக்கடலையில வர்ற அந்த இந்த இதுக்கு வந்து நீங்க பஞ்சகவியம் தெளிச்சீங்கன்னா நல்லது நோய்க்கு சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க தோட்டத்துல வந்து இப்போ மரவள்ளி கிழங்கு நான் வச்சிருக்கேன் அந்த மாவு பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு என்ன மாவு பூச்சிங்கிறது நீங்க என்னதான் கெமிக்கல் அடிச்சீங்கனாலும் மேல மெழுகு பூச்சி இருக்கிறதுனால மெழுகு பூச்சை தாண்டி உள்ள போகணும் அதனால நீங்க இன்னொரு விஷயம் வெயில் நேரத்துல மாவு பூச்சி ஆனாலும் தோதான காலகட்டம் வெயில் நேரத்துல ரொம்ப நல்லா அது இனப்பெருக்கம் பண்ணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வெறும் தண்ணிய நல்லா பவர் ஸ்ப்ரேயரை வச்சு பீச்சி அடிச்சீங்கனாலே அதுல இலையில இருந்து அது உதிந்துரும் அதுக்கடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கரைசல் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க எப்படி தயாரிக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க வெறும் தண்ணி அடிச்ச அரை மணி நேரத்துல சோப்பு தண்ணி ஒரு லிட்டருக்கு ஒரு பிஞ்சு தான் சோப்பு தூள் இவ்வளவுதான் இது சிட்டிகைன்னு சொல்லுவோம் மூக்குப்பொடி பொடிக்க இது எடுக்கிறதுக்கு பொடி மட்டையில இருந்து எடுக்கிற அளவுக்கு சோப்பு தூள் ஒவ்வொரு லிட்டருக்கும் இவ்வளவுதான் சோப்பு தூள் இதுக்கு மேல போகக்கூடாது இத போட்டு சோப்பு தண்ணியா மாத்தி சோப்பு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுங்க முதல் வெறும் தண்ணி ஸ்ப்ரே அடுத்து சோப்பு தண்ணி ஸ்ப்ரே அதுக்கு அடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி இது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி Thank you அடுத்து உமா சங்கர் ப்ளீஸ் சார் வணக்கம் சார் செந்தில் சார் சார் இந்த எலுமிச்சம் தோட்டத்துல எலுமிச்சம் செடிகளுக்கு எல்லாமே இந்த மெயின் காண்டத்துல ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் இந்த கரையான் மாதிரி உள்ள இருந்து உளுத்துருக்கு சார் நான் ஒசூர்ந்து பேசுறேன் நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த செடிக்கு அதுல போயிடுச்சு அதுல நீங்க சார் கேக்குதுங்களா கேக்குது சொல்லுங்க ஆ சார் அதுல பாத்தீங்கன்னா நான் அந்த இஞ்சி பூண்டு கரைசல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நான் அடிச்சு பார்த்தேன் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகல அதுக்கு ஏதாவது எலுமிச்சம் பழம் வந்து செடிகள்ல மெயின் காண்டம் ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் அதுல ஓட்ட ஓட்டையா இந்த கரையான் வந்து நல்ல ஹெல்த்தியான செடிக்கே கரையான் உளுந்துருது உளுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த செடி காஞ்சிருது இது வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன் இந்த நம்ம இந்த இஞ்சி பூண்டு கரிசல் அப்புறமா இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் இருந்தாலும் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் செல்வம் அன்மியூட் பண்ணிக்கீங்க ப்ளீஸ் செல்வம் அன்மியூட் பண்ணிக்கீங்க செல்வம் அன்மியூட் பண்ணிக்கீங்க கரையான் வெளி மரத்து பட்டை செத்த விஷயங்களை தான் சாப்பிடுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் தப்பான கரையானை பத்தி தப்பான கண்ணோட்டத்துல இருக்கிறோம் உயிருள்ள பொருளை கரையான் சாப்பிடவே சாப்பிடாது செத்து போன திசுக்கள் சில சமயம் தென்னை மரத்துல மரத்துல பாதி வரைக்கும் ஏறி இருக்கிற மாதிரி இருக்கலாம் நீங்க சொல்றது கரையான் தானா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா பக்கத்துல இருக்க உங்களோட தோட்டக்கலை அலுவலர் உங்க பகுதி தோட்டக்கலை அலுவலரை கூப்பிட்டு வந்து முதல் காலி பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிங்க
அப்புறம் அதுக்கு பின்னாடி தடுப்பு நடவடிக்கை. இப்ப சார் இங்க நியரஸ்ட் இவங்க நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தாங்க சார், அவங்க வந்து அந்த வேப்பக்கொட்டை கரைசல் கொடுக்க சொன்னாங்க. அது என்னன்னா, சி அது கரையானா இல்லையா அந்த புழு நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா கரையான் மாதிரியே உள்ள இருந்து நமக்கு வந்து அந்த வுட்டனுடைய டஸ்ட் சா டஸ்ட் வந்து அந்த வெளியில அப்படியே நல்ல எடுத்து வெளியில போடுது. ஐ மீன் கரையான் மாதிரியே ஆக்ட் பண்ணுதா எனக்கு தெரியாது, அது கரையான் பூவா என்னன்னு. மேபி இது உங்களுக்கு வேற எங்க இருந்தாவது தெரியப்படுத்திருக்கலாமா என்பது தெரியல, ஆனா இந்த ஏரியால ஃபுல்லாவே எலுமிச்சை பழத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். அது நம்ம இந்த எண்ணெய் கொடுக்கும் போதும் அந்த புழு வந்து உள்ள போயிருது, அதனால வந்து அதுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. நம்ம கொடுக்குற அந்த கரைசல் எதுவுமே ரீச் ஆக மாட்டேங்குது, அதனால அது கண்ட்ரோலுக்கே வர மாட்டேங்குது. ஸோ சார் ஏதாவது அதுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சார். ஹலோ, கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூஸ் நினைக்கிறேன், பரவாயில்ல, கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட். யா யா சார். கேக்குதா சார்? சார் கேக்குது, இப்போ கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு சார். சரி சார். சார் செல்வம் சார் சொல்லுங்க சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை சேவ் பண்ணிக்கிட்டு இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா அந்த இமேஜஸ் வேணா அனுப்பி வச்சுட்டு தனியா உங்ககிட்ட நான் பேசலாமா சார்? சரிங்க சார், நான் பேசலாங்களா? அவருடைய நம்பர் ஷேர் பண்றோம் சார், நீங்க அவர்கிட்ட பிறகு தனியா பேசிக்கலாம். சரி சார், சரி சார், ஓகே சார். நான் பேசலாமா? தீபாமிர்தா கரைசல் சாயில் அப்ளிகேஷன் ஸ்ப்ரே ப்ளஸ் 3G கரைசல் பச்சை மிளகாய் பூண்டு அந்த கரைசல் வந்து தெளிச்சாங்கனாக்கா நிச்சயமாக அது கண்ட்ரோல் ஆகும். தீபாமிர்தா வந்து கண்டிப்பாக விடாமல் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க, அது வராது. அதேமாதிரி சாயில் அப்ளிகேஷனும் இதுக்கும் மேலே ஸ்ப்ரேவும் கொடுக்கலாம், ப்ளஸ் அந்த 3G கரைசலும் கொடுத்தாக்கா அந்த இது கண்ட்ரோல் வந்துடும். அது டெம்போரர் தான், அது உள்ள தண்டை தொலைச்சிட்டு போகக்கூடிய பூக்கள் தான் அது. நாட்டு கரையான இல்லை, கரையான இருக்க வாய்ப்பு இப்படி எங்கள் பகுதியில் அது மாதிரி இருந்தது. அதை தொடர்ந்து ஜீவாமிர்தா அந்த சாயில் அப்ளிகேஷன் பண்ணிட்டு வந்ததுல கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இது போரான் டிஃபிஷியன்சியும் அதெல்லாம் ரெக்கவர் ஆகிருக்கு, அதெல்லாம் அதனால் தாராளமாக அதில் ஆசிட் லைனுக்கு அது பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு பூச்சி செல்வம் அவர்களுடைய இன்றைய பேச்சு மிகவும் சிறப்பாக அமைந்தது. பொதுவாக இந்த அடைமொழி திரைப்பட துறையில் தான் கேள்விப்பட்டிருக்கின்றோம், தேங்காய் சீனிவாசன், வெண்ணிராடை மூர்த்தி, வெண்ணிராடை நிர்மலா என்பது போல. பூச்சி செல்வம் என்று ஒரு வேளாண்மை பட்டதாரிக்கு அடைமொழியிலிருந்து அனைவரும் அழைப்பது இன்றுதான் நான் காண்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. அவருடைய பேச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு வேளாண்மை விரிவாக்கத்துறைக்கு உகந்த ஒரு ஆள் என்பதை நிரூபணமாகிறது. மிக தெளிவான முறையில், தெல்ல தெளிவான முறையில் அங்கக வேளாண்மை குறிப்பாக உயிரியல் கட்டுப்பாடுகள் பற்றி மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். இன்னும் எந்த வருஷம் நான் இதில் பார்த்தது என்னன்னா, அதாவது
அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பூச்சி மருந்துகள் தேவையே இல்லை, அது எல்லாம் என்ன பண்ணணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இவர் இந்த பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் அதிகப்படியா உபயோகிக்கிறது பூச்சிக்கொல்லி மருந்துகளோட உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த பயோ கண்ட்ரோல்லாம் எனக்கு இந்த 10 வருஷமா தான் இவங்க எல்லாம் நல்லா சொல்றாங்க, இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி 30-40 வருஷம் இந்த ஆராய்ச்சி இது வந்து இப்படிப்பட்ட உயிரிழப்புகளை பத்தி சொல்றதுக்கு ஆளே இல்லை. அது போக கெமிக்கலா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே கெமிக்கல்ஸ் தான் ஆராய்ச்சிகள்லாம் நிறுவனமாயிருக்கு. இந்த பரிசீல தெளிச்சதுல தெளிச்சா இவ்வளவு பர்சன்ட் கண்ட்ரோல் கிடைக்குது, இவ்வளவு ஈல்டு அதிகமாகுது அப்படின்ட்டு நம்ம விஞ்ஞானிகள் தான் சிபாரிசு பண்ணியிருக்காங்க, அததான் உபயோகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து திடீர்னு கெமிக்கலை வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. கெமிக்கல் வேண்டாம்னு சொல்ற ஒரு பக்கம் நியாயமா நியாயமா இருந்தாலும், பட் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பூர்வமா, இந்த மருந்து தெளிச்சா இப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்ட்டு. இதுல எங்க தவறு நடந்திருக்குன்னா, அந்த தவறுகளை வந்து இவர் சொல்லவே இல்லை. அதாவது விவசாயிகள், அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாம வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா 3 மாத்திரை காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு சாப்பிட்டு சொல்றாங்க, அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நோய் தீங்குறது. ஆனா விவசாயத்துல அப்படி நடக்கிறதே கிடையாது. விவசாயி வந்து ஃப்ரீயா விட்டுறாங்க, அவங்க வந்து அந்த தப்பு பண்றது விட்டுறாங்க. அதான் இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல். அந்த இன்டிஸ்கிரிமினேஷன் யூசேஜ் பத்தி சார் சொன்னவே இல்லை. இன்டிஸ்கிரிமினேஷன்னால தான் இத்தனை அநியாயங்கள் நடந்திருக்கு. ஐபிஎம் ஒரு நல்ல கான்செப்ட், கெட்டு போறதுக்கு என்ன காரணம், ஐபிஎம் வந்து எத்தனை விவசாயி யூஸ் பண்றாங்க, இன்னைக்கு 2 விவசாயி கேட்கறாங்க, இன்னும் ஒண்ணுங்கிறாங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு செய்யலாம், இப்படித்தான் விஞ்ஞானம் இருக்கு. அந்த விஞ்ஞானம் வந்து சரியான முறையில் வந்து போய் சேர்றதே இல்லை. ஒரு நல்ல எத்தனை ஆராய்ச்சிகள் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தை பார்த்தா ரொம்ப மிக மிக ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது வந்து விவசாயிக்கு போய் சேருதா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அப்புறம் நீங்க எண்டோசல்ஃபார் வந்து கேரளா யூஸ் பண்ணி ஆச்சு, அது உண்மைதான். ஆனா அந்த மாதிரி அதை விட மோசமான மருந்து இன்னும் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்ப்ரே வந்து அப்ரூவ் பண்ணது வந்து கவர்மெண்ட் தான். இதே கேஷ் யூனிட்ல எண்டோசல்ஃபான் இஸ் அப்ரூவ்டு கெமிக்கல், ரெக்கமெண்டட் பை கவர்மெண்ட். எண்டோசல்ஃபான் வந்து சயின்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஸ்பேரிங் பெனிஃபிட் இன்செக்ட் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணிருக்கு. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஸ்ப்ரே நடந்திருக்கு. நீங்க சொன்ன அந்த காசர்கோடு அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இது பண்ணிக்கிட்ட ஓகே, அது வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு வெளியிருந்திருக்கு. இந்த மாதிரி தீவி செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கு. ஸோ அதையெல்லாம் இந்த தவறுகள் எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். கெமிக்கல் என்ன பொறுத்தவரை வந்து கெமிக்கல் மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க, உபயோகப்படுத்துற முறையில தான் தப்பு இருக்கு. அதனால 100 வந்து கெமிக்கலே வேண்டாம் அப்படின்னு நாம வந்து பயோ முறையில சொல்லலாம், ஆர்கானிக்கே போதும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆராய்ச்சியில வந்து செய்யும் போது கெமிக்கல் வந்து பயன்படுத்தி மகசூல் எடுக்கணும், எடுக்க முடியும். அப்புறம் இன்னொன்று, நீங்க வந்து கிராப் கிராப் போடுங்க இதெல்லாம் போடுங்கன்னு சொல்றீங்க, ஆனால் ஒரு கிராப்ல போட்டாங்கன்னா அந்த ஈல்டு எவ்வளவு வரும், அது வந்து விவசாயம் பண்ற செலவுக்கு அது ஈடாகுதா, லாபம் வருதா இல்லையா, இது எல்லாமே தெரியணும். அப்படியெல்லாம் இருந்தாதான் இந்த சொல்லுகின்ற முறைகள் வந்து விவசாயிகள் வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அடாப்ஷனுக்கு என்னென்ன முறைகளோ என்ன பொறுத்த விஞ்ஞானம் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது. பயாலஜிக்கலா ஆகட்டும், ஆர்கானிக் இதாக ஆகட்டும், நல்ல மிக மிக சிறந்த கண்டுபிடிப்புகள் இருக்கு. ஆனா அது போய் வந்து விவசாயிக்கு போய் சரியா ரீச் ஆகிறது இல்லை. ஸோ அந்த ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், யார் சொல்லணும், விவசாயம் இதே முறையில் சொல்லிட்டு இருந்தோம்னா விவசாயிக்கு என்னைக்கும் போய் சேராது இந்த இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், விவசாயிகிட்டு போய் சேர முடியாது. நமக்கு நாம பேசிக்கலாம், பூச்சி செல்வம் நல்லா பேசுற பிரமாதம் நல்ல சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு, அதோட அவரை பாராட்டிட்டு இருக்கலாம். தவிர உண்மையில இந்த கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு இப்படிப்பட்ட உண்மைகள் ஒவ்வொரு கிராப்லையும் இதே பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஒவ்வொரு கிராப்ல ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட உண்மைகள் வந்து விவசாய மத்தியில் போய் சேரணும்னா அதுக்கு என்ன வேலை, யார் மூலியமா போய் சொல்லணும், இப்படிப்பட்ட இப்ப இருக்கிற முறை வந்து இப்ப இருக்கிற முறை தவறு. விவசாயிகள் எங்க போய் நிக்கிறோம், ஒரு பூச்சி மருந்து கடையில போய் நிக்கிறான். இப்ப இவர் சொன்ன பாயிண்ட் வந்து பூச்சி கடன் மருந்து கடன் தெரியுமா, ஒரு இளமும் தெரியாது. அப்ப அவங்க சொல்றத வச்சுதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த விஞ்ஞான உண்மையும் வாய்ப்பு தந்த நண்பர்களை நன்றி சொல்லி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காக நன்றி செலுத்து. அடுத்ததாக ஜெனிஃபர் சேவியர் கேள்வி கேட்க விரும்புறாங்க. ஜெனிஃபர் சேவியர் பிளீஸ்.
Professor Savior. Okay, then Uma Shankar sir, பேசுறீங்களா? Uma Shankar கையெழுத்து இருக்காங்க. Uma Shankar பேசுறீங்களா? சார் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் சார். பேசிட்டீங்க. ஓகே சார். திரு யுவமணி, யுவமணி பேசுங்க சார். சார் வணக்கம், நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இப்ப தென்னையில கீழ இருந்து கரையான் நிறைய குடிக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன மாதிரி கீழே இது அடிக்கலாங்களா, சுண்ணாம்பு அடிக்கலாமா, இல்ல அடிக்க கூடாதா, இல்ல வேற என்ன பண்ணலாம்னு அதுக்கு ஒரு மேல வந்து வேப்பம் கொட்டையை பேஸ்ட் ஆக்கி பேஸ்ட வச்சு தடவிட்டு நீங்க சொல்ற மாதிரி சுண்ணாம்பு அடிச்சிட்டீங்கன்னா அத அந்த இத தடுக்கலாம். இந்த ரெண்டு வேலையும் செய்யணும். நீங்க பேஸ்ட் ஆக்கி பேஸ்ட் அதை தண்ணி ஆக்கிட கூடாது. பேஸ்ட் ஆக்கி பேஸ்ட் பிரஷ் வச்சு தடவிட்டு அதுக்கு மேல நீங்க இத சுண்ணாம்பு அடிச்சிடலாம். சுண்ணாம்பு அடிச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை ஓகேங்க சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். குணசேகரன் பேச கேட்டீங்களோ? எஸ் வணக்கம். செல்வம் மிக நன்றி. ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு நீண்ட ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவு கேட்ட ஒரு திருப்தி. ஒரு அருமையான ஒரு பிரசன்டேஷன், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன், வெரி எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். அதாவது நீங்க அந்த நஞ்சின் வகைப்பாடுகளை வந்து தெல்ல தெளிவாக மிக அருமையாக நஞ்சின் வகைப்பாடுகளை சொல்லி அதனுடைய தாக்கம் உயிரினங்களை பல் உயிர்கள் இடத்துல அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது இருக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டீர்கள். இது வந்து விவசாயிகள் எல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக அதை உணர்வார்கள், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மிக சிறப்பான பேச்சு செல்வம். என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்து. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். எல்லாம் உங்களை மாதிரி நீங்க தான் சார் எனக்கு எல்லாம் சீனியர் ஐபிஎம்ல அவரு. ஓகே, அடுத்ததாக இந்த திரு மணிகண்டன் பேச கையை ரைஸ் பண்ணியிருக்காங்க. திரு மணிகண்டன் ப்ளீஸ். சார், ஒரு சின்ன கேள்வி கேட்க மறந்துட்டேன். இந்த வேப்பங்குட்டை கரைசல் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் கஷாயம் கரெக்டா சார்? ஆமா 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 ஆமா, கரெக்ட் தான். நீங்க அது பண்றீங்க. அது 13 லிட்டர் ஸ்ப்ரே இருந்தாலும் 1 லிட்டர் கரைசல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒன்றும் மாறுபாடு கிடையாது. சார், சின்ன ஒரு சஜஷன் சார், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த பொறிவண்டு இந்த இது சம்பந்தமா ஏதாவது ஒரு நீங்க வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி பயன்படுத்துறது, இப்படி என்ன வச்சு அதை நம்ம அடுத்த இவர் ஜோ சாரோட பேசிட்டு அடுத்த தடவை வேற ஏதாவது டாபிக்கை கொஞ்சம் மாத்தி ஒரு ரிலேட்டடா நம்ம பேசுவோம். என்னங்கிறது பேசுவோம். அதோட தொடர்ச்சியா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு சார். சரி, கண்டிப்பா கண்டிப்பா ஒரு செஷன் இந்த ஒரு சமயத்துல வைக்கலாம். நன்றி. நன்றி மணிக்கு. நன்றி. நன்றி. நன்றி சார். அதாவது நான் வந்து செல்வம் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்சர்வ் பண்ணேன். அவரெல்லாம் அப்படியே வாய திறந்துக்கிட்டு கண் சிமிட்டாமல் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல இருந்தே தெரியும் அந்த ஸ்பீச் அவ்வளவு ரொம்ப ஆழமான ஒரு ஸ்பீச்சுங்கிறது தெரியும். குறிப்பா ராம்சந்திரன் சார் பார்த்தேன், அவரெல்லாம் அப்சர்வ் பண்ணேன். அவரு நம்ம கன்சான் சார் அப்சர்வ் பண்ணேன். அப்படியே அவங்க அசையாம ஆடாமல் அசையாமல் அப்படியே அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வணக்கம் சார், கேக்குதுங்களா? இப்போ நான் வந்து இயற்கை முறையை பண்றேன். என் பக்கத்துல வந்து இருக்கிற புள்ளிகள் என்னோட வயலுக்கு வரும் வாய்ப்புகள் இருக்குங்களா, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பயிர் பண்றீங்க? என்ன பயிருக்கு நீங்க இயற்கையில பண்றீங்க? தென்னை, தென்னை இருக்கு, பக்கத்துல நெல் வயல் இருக்கு, தென்னந்தோப்பு பக்கத்துல நெல் வயல் இருக்கு. சரி, இப்ப நீங்க தென்னை ஒரு பக்கத்துல நெல்லும் இருக்கு. இல்ல, தென்னையை நீங்க இயற்கையில பண்றீங்க, பக்கத்துல நெல் வயலுக்கு அடிக்கிற மருந்து வருமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. இப்போ நான் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் போறேன் அப்படின்னா அதுக்கு என்ன
ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த பஃபர் ஜோன் உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப்பில் இப்போ நம்ம சொன்ன எல்லா விதமான விஷயங்களையும் அங்கே பண்ணிட்டீங்கன்னா, கம்பு சோளம் மக்காச்சோளத்துலேருந்து தட்டப்பயிரிலேருந்து மஞ்சள் கலர் பூச்செடியிலேருந்து அலங்க இது பல பல விதமான பூச்செடிகளை அங்கே வளர்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டைவர்சிட்டி உருவாயிருச்சுன்னா அதே உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் டிஃபரன்ஸ் உருவாயிருக்கும். ஓகே, அதனால அந்த தாக்குதல் இருக்காது, அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காது 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 தாக்குதல் நன்றி நன்றி. கேலக்ஸி ஜே டூ பேசுறது கேட்டிருக்காங்க, கேலக்ஸி ஜே டூ ப்ளீஸ். பேசுங்க சார். பேசுறேன். உகந்த ஊடு பயிர் வச்சதுன்னா ஹார்வெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாக என்னென்னலாம் சார் கூட வளர்க்கலான்னு கேட்குறேன் சார். கொஞ்சம் பூச்சிகள்லாம் இன்னும் நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகிறதுக்காக. நீங்கள் பேசுகிற மொதல் ரெண்டு லைன் ஒழுங்காக கேட்கல, என்ன பயிர் பண்ணுறீங்க? ஹலோ, கேலக்ஸி ஜே டூ நான் பேசுகிறது கேட்கலாம். நீங்கள் சொல்கிறது எதுவும் இல்லை, ஆடியோ ஆடியோ கிளாரிட்டியாக இல்லை. நீங்கள் பேசுகிற உங்கள் சைடு கனெக்டிவிட்டி தான் கொஞ்சம் இதாகுது, நீங்கள் ஆடியோ நீங்கள் பேசுறது தெளிவாக கேட்கல, கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. ராஜகோபால் இடையில பேசணுங்கிறாரு மஸ்கட்ல இருந்து. ராஜகோபால் உங்களோட பெருமை சரியாக ஒருவேளை சிக்னல் எனக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு தான் சிக்னல் இல்ல. பேசுங்க பேசுங்க, உங்களுக்கு தெளிவா இருக்கு. கேலக்ஸி ஜே டூ பேசுங்க சார். தென்னை சொல்றாரு சார். தென்னையிலையும் நீங்க இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப நம்ம சொன்ன இந்த அஞ்சு விதமான பயிர்களையும் ஊடு பயிரா பர்டிகுலரா மஞ்சள் கலர் பூச்செடி துல்க சாமந்தின்னு சொல்கிற செண்டுமல்லி பூவை நீங்கள் ட்ரிப் இரிகேஷனா இல்லை வேஸ்ட் இரிகேஷனா இதெல்லாம் வச்சு உங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் ட்ரிப் இரிகேஷன்னா இதெல்லாம் போட முடியாது, செண்டுமல்லி எல்லாம் போட முடியாது. ஆனால் பேசின் இரிகேஷன்னா நீங்கள் வளையம் மாதிரி வச்சு அதில் தான் தண்ணி இது பண்ணுறீங்கன்னா வளையத்தோட நாலு மூலையிலையும் நீங்கள் செண்டுமல்லி பூ வைக்கலாம், சுற்றி தட்டப்பயிர் போட்டு விடலாம். கொளிஞ்சின்னு சொல்கிற சணப்பை போட்டு மடக்கி உழுது அங்கனுக்குள்ளே நெல்லுக்கே போடலாம். இதெல்லாம் நெல் ரெண்டு தென்னைக்கு நடுவில் கிரீன் கிராம் இது ஹார்ஸ் கிராமுன்னு சொல்கிற கொல்லு அப்படியே படர்ந்துடும். அது படர்ந்துறதுனால வேற எந்த கலையுமே வராது. தென்னை மரத்துக்கு அட்டகாசமான கவர் கிராப்பு கொல்லு உங்களுக்கு. வணக்கம் சார், நான் வந்து மஸ்கட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க செல்வம் சார், ஜோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப அருமையான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க. செல்வம் சார், நீங்க வந்து ரியலி டெடிக்கேட்டட் பர்சன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தகவல்லாம் நிறைய படிக்காத விவசாயிகளுக்கெல்லாம் கிடைக்காது சார். படித்த எங்களுக்கே நாங்கள் இந்த மாதிரியான ஒரு தகவல்களை தேடி 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 அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சமயம் உங்களுடைய தகவல் வந்து ரொம்ப அருமையான ஒன்று. இது வந்து நல்ல விதமாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் வந்து இங்கே மஸ்கட்லேருந்து நான் ஒரு சொந்த கொஞ்சோண்டு ஒரு 9 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பூச்சி வேளாண்மை பற்றி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ தான் தெரிய வந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்களுடைய இந்த சர்வீஸை தொடரணும். ஜோ சார், நீங்களும் உங்களுடைய சர்வீஸை தொடரணும். இஃப் யூ ஆர் ரிட்டையர்ட் ஃப்ரம் த சர்வீசஸ், ஸ்டில் யூ ஆர் நாட் ரிட்டையர்ட் டு த ஃபார்மர்ஸ். யூ ஹேவ் டு கண்டினியூ யுவர் சர்வீசஸ். தட் இஸ் மை ஹார்ட்ஃபெல்ட் ரிக்வஸ்ட். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த திருநெல்வேலி சைடில் உள்ள ஒரே ஒரு சின்ன என்னுடைய செல்ஃபுக்காக ஒரு தகவல், திருநெல்வேலி சைடில் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மல்லி செடி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால இப்போ இங்கிட்டே கொடுக்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கு. இதுக்கு எந்த விதமான மருந்து அடிக்கலாம்? ஏன்னா அந்த சைடில் உள்ளவங்க செயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஆளுங்க ரொம்ப இயற்கையை பண்ணிட்டு இருக்காங்க, இயற்கை பண்ணுறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
உங்களுடைய மேலான கருத்துக்களை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். மல்லியில் அந்த சிவப்பு கலர் பூ வர்றதுக்கான காரணம் ஒரு விதமான மொக்குப்புழுவும் இருக்குது, அது போக நீங்க செம்பேன் சிலந்தி ரெண்டு விதமான தாக்குதலும் மல்லியில் இருக்குது. மல்லி பூவில் நீங்கள் எது பண்ண கவாத்து பண்ணதுலேருந்தே இந்த நம்ம சொன்ன இந்த அஞ்சு வேலை தாங்க முக்கியமான வேலை. வரப்பில் தட்டப்பயிறு அது மல்லிக்கும் உண்டு, வரப்பில் தட்டப்பயிறு கம்பு சோளம் மக்காச்சோளங்கிறது அடுத்த வயலுக்கும் உங்கள் வயலுக்கும் அந்த இதில் வந்து வரப்பில் எட்டடிக்கு ஒரு செடி ஆமணுக்கு செடி இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும்போது கவாத்து பண்ணி ஒரு சீசன் முடிஞ்சு கவாத்து பண்ணி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இந்த வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டுச்சாரு அதுக்கடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுச்சாரு அதுக்கடுத்து மூலிகை பூச்சி வரட்டி இதை கலந்து கலந்து கொடுக்கும்போது உங்கள் மல்லிகைப்பூ செடியை நார்மலாகவே நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே இது உங்கள் வயலுக்கு தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் வராது, நீங்கள் வந்து உங்கள் வயலோட சூழ்நிலையை அனுசரித்து இந்த விஷயங்கள்லேருந்து எந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துது அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ராஜகோபால். அடுத்ததாக மிஸ்டர் சுப்பராவ், சுப்பராவ் வாஞ்சிமுத்து, விஜய் சந்திரசேகர், ஜெனிஃபர் சேவியர் எல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட், ஒன் பை ஒன் வில் கம் டு யூ. மிஸ்டர் சுப்பராவ் ப்ளீஸ். வணக்கம். வணக்கம் தோழர் பூச்சி செல்வம். வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம் உங்களை. ஆமா பரவாயில்லைங்க, நீங்க ரெண்டு முறை மலேசியாவுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க, மறுபடியும் இங்க இருக்கிற சீனர்கள் மலாய்க்காரர்கள் இந்திய விவசாயிகள் உங்களை பார்க்கணும், உங்களோட சொற்பொழிவுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. கொரோனா முடிஞ்ச பிறகு கண்டிப்பா உங்களை நாங்க வரவழைப்போம். ரெண்டே ரெண்டு கேள்விதான். ஒண்ணு வந்து இந்த நியோனிகோட்டின் வந்து விவசாயிகள் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் வருது, இரண்டாவது அதை வந்து நம்ம இந்த மண்ணில போட்டு விதைச்சு காய்கறி விளக்கும் பொழுது எந்த மாதிரியான பாதிப்புகள் மண்ணுக்கும் அதுல உள்ள இருக்கிற அந்த நுண்ணுயிர்களுக்கும் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் செல்வம். இந்த நியோனிகோட்டினைட்ஸ் முன்னாடியே சொன்னது கோட்டிங் கொடுக்கப்பட்ட விதைகளை தவிர்த்து நீங்க வேற விதைகளுக்கு போனீங்கனாலே அது இல்லாம இது பண்ணிடலாம். அது எந்த விதமான பாதிப்பை மனிதனுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னா தேனீக்களுக்கு எப்படி மறதியை உண்டு பண்ணதோ தேனீக்கள் சைஸுக்கு அந்த விஷம் அந்த பெஸ்டிசைட் ரெசிடியூவா உடனே எஃபெக்ட் கொடுக்குது, ஆனா நமக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாளாகும். நமக்கு வர்ற ஞாபக மறதி அல்சைமர்ல இருந்து பார்க்கிசன்ஸ்ல இருந்து இது எல்லாத்துக்குமே மூல காரணம் திருப்பி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்கிறாங்க. அதனால இது எந்த விதமான லிங்க்ங்கிறத என்ன அளவுக்கு என்னால சொல்ல முடியலைனாலும் ஆனா தரவுகள்லாம் இருக்கு. நியோனிகோட்டினாய்ட்ஸ்ன்னு தரவுகள் கண்டிப்பா இருக்குது. மனிதனோட ஞாபக மறதிய அவனோட நரம்பு மண்டலத்தை போய் தாக்குறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. இதை மற்ற நாடுகள் தடை பண்ணிட்டாங்க, நம்ம இன்னும் ஆசிய நாடுகள் இதை இதுக்கு மேல ஒரு முடிவெடுக்காம இருக்கிறாங்க. நம்ம இதை செய்யறதுக்கான காலகட்டம் நெருங்கி வருது. மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பு இதை விதையோட கோட்டிங் கொடுத்து உள்ள போடுறதுனால கண்டிப்பா சுத்தி இருக்கிற கிருமிகள் பிரச்சனை வருது, அது பாக்டீரியாவா இருக்கலாம் பங்கஸா இருக்கலாம் பிரச்சனை வருது. நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் பங்களுக்கும் பிரச்சனை வரும்போது மண்ணோட உயிர் தன்மை மக்க வைக்கிற தன்மை பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இருக்கு சார். சுப்ரவ் சார், ஏதோ கண்டினியூஸ் குவெஸ்சன்ஸ் ஏதோ இருக்குதா? இல்லங்க, நன்றி நன்றி, ரொம்ப தெளிவாயிருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ டாக்டர் முருகேசன் லைன்ல இருக்காங்க, அதுக்கு முன்னாடி மிஸ்டர் வஞ்சிமுத்து பேசுங்க. வஞ்சிமுத்து ப்ளீஸ். சார் வணக்கம் சார், நான் வஞ்சிமுத்து ஆனமலையிலிருந்து பேசுறேன். செல்வம் ஐயாவுடைய ரெண்டு மூணு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் தொடர்ந்து 10 வருஷமா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இங்க ஒரு 20 ஏக்கர்ல தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல என்னுடைய தொழில் சிவில் என்ஜினியரு, இந்த மாடித்தோட்டம் நான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 10-20 வகையான காய்கள் மாடித்தோட்டத்திலேயே நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு செல்வம் ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் நான் பூச்சி கட்டுப்பாடு நல்ல முறையிலேயே போயிட்டுருக்குது. ஆனால் இந்த பொள்ளாச்சி ஏரியாவில் இந்த வெள்ளை ஈ தாக்குதல், தென்னைக்கு வந்து வெள்ளை ஈ தாக்குதல் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இப்போ ஐயா வந்து எண்டோசல்ஃபானை பற்றி சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தென்னை மரங்களில் நுவாகிரானை வந்து வேரில் கட்டுறாங்க. அதுவும் வந்து அடிக்கடி 3 மாதத்துக்கு ஒருக்கா நுவாகிரானை வேரில் கட்டுறாங்க. இதன் மூலமாக நம்ம சாப்பிட்ற தேங்காய் இளநீரில் இது பெருமளவில் கலக்குது. இதனுடைய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வருங்காலத்தில் எண்டோசல்பானை பற்றி இப்போ நம்ம பேசின மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கப் போகுது. அதனால் இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை முறையில் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு ஐயா ஒரு தீர்வு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கங்க. வெள்ளையை கட்டுப்பாட்டில் முக்கியமான பங்கே பூச்சிக்கொல்லியை நிப்பாட்டுறது தான்.
பூச்சிக்கொல்லி தெளிச்சாலே வெள்ளையோட இனப்பெருக்க விகிதம் அதிகமாகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே மாவு பூச்சிக்கு என்ன சொன்னமோ அதே தான். வெறும் தனியா ஜெட் ஸ்ப்ரேயர்ல வச்சு இலையோட அடிப்பகுதியில அடிக்கும் போது அந்த வெள்ளை பூச்சிகள் அது இலையில இருந்து உதிர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து ரெண்டு மரங்களுக்கு நடுவுல மஞ்ச கலர் ஷீட்டை, அது பாலிதீன் சீட்டாவே இப்ப விக்கிறாங்க, அது ரெண்டு மரங்களுக்கு நடுவுல கட்டி மேல இத நம்ம விளக்கெண்ணையவோ இல்ல கிரீஸையோ தடவும் போது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நீங்க ஜெட் ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கும் போது மூவ் ஆகிற அந்த பூச்சிகள்லாம் அந்த மஞ்சள் கலர் ஒட்டுப்பொறியில வந்து மாட்டிக்கிறது. அதுக்கடுத்து நம்ம கிரைசோபான்னு சொன்ன அந்த பச்சை கண்ணாடி ரக்க பூச்சி, இது வந்து நல்ல இயற்கை கண்ட்ரோல் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். அதனால நீங்கள் அந்த கிரைசோபாவை முட்டை வடிவத்திலேயோ இல்லை புழு வடிவத்திலேயோ அந்த இதுக்கு ரிலீஸ் பண்ணும்போது, உங்கள் தென்னை தோப்புகளுக்கு ரிலீஸ் பண்ணும்போது இயற்கையான கண்ட்ரோல் கிடைக்குது. மெயினாக வந்து இந்த கோடை காலம் கொஞ்சம் அந்த வெள்ளை சுருள் வடிவ வெள்ளை ஈக்கி தோதான காலம், இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெறும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக அதுக்கு தண்ணி இருக்கணும். நான் அதையும் இல்லைன்னெலாம் சொல்லலை. ஒரு பக்கம் நீங்கள் கெமிக்கல் இது பண்ணணும்னா இன்னொரு பக்கம் நீங்கள் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க, கூடுதல் லேபர் வேணும், இதெல்லாம் வேணும். ஆனால் நீங்கள் இயற்கை முறையிலான கண்டிப்புனா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உறுதியாக வெள்ளை ஈக்கி தெளிவான இது. கேரளாவில் கிட்டத்தட்ட அவங்க காசர்கோடு ஏரியாவில் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, கெமிக்கலே இல்லாமல் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தியே அவங்க செஞ்சு தான். ஆனால் பொள்ளாச்சியில் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்பவுமே நம்ம விவசாயிகள் கொஞ்சம் ஓவர் முன்னோடி விவசாயிகள். நம்ம ஒன்று சொன்னால் 9 செய்கிற ஆளுங்க. நீங்கள் சொல்கிற அந்த நோவக்ரான் மேட்ரு கிட்டத்தட்ட 3 முன்னாடியே வந்துருச்சு. அங்கே நம்ம இதில் வந்து நம்ம அதுக்கடுத்து முருகேசன் சாரும் பேச போகிறாங்க, இப்போ அவங்களும் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இந்த 5 விஷயங்களை சேர்ந்து செஞ்சீங்கனாலே, வெறும் தண்ணி ஸ்ப்ரே, சோப்பு தண்ணி ஸ்ப்ரே, மஞ்சள் கலர் ஒட்டுப்பொறி, கிரைசோபரெல்லாம் பூச்சி மருந்து அடிக்காமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சீங்கனாலே தென்னை மரத்தில் அந்த விஷயங்களை கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. கடந்த வருஷம் நான் வந்து இந்த தண்ணி அடிக்கிறது எவ்ரி 10 தொடர்ந்து ஒரு 4 தொடர்ந்து செஞ்சேன். எங்களுக்கு வந்து ஆடி மாசத்திலிருந்து ஆரம்பிச்சு மார்கழி வரைக்கும் இந்த தொந்தரவு அதிகமா இருக்குது. நான் வந்து ஆடியிலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தொடர்ந்து இந்த தண்ணீர் அடிக்கிறது வந்து தொடர்ந்து செஞ்சனுங்க. நான் ஃபயர் சர்வீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி எனக்கு வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி அடிக்கிறத தொடர்ந்து பண்ணினேன். எனக்கு இங்கே தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து வயல் ஏரியாவில் இருக்கிறதுனால எனக்கு தண்ணீர் வந்து சர்ப்ளஸாக இருக்குது, அதனால தொடர்ந்து செஞ்சேன். பட் அப்படி இருந்தும் மார்கழி மாதம் நான் அதை செய்கிறத நிறுத்தணுன்னே, அதாவது மார்கழியில் குளிர் வந்ததுன்னா இந்த தாக்குதல் குறைஞ்சிருது, குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி நிறுத்தினேன். ஒரு 10 மறுபடியும் திடீர்னு தையில் மழை வந்தது, உருவம் கட்டிச்சு, மறுபடியும் வெள்ளை வந்து மரம் போகிற கருப்பாயிடுச்சு. இது அனைத்து கண்ட்ரோலும் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்போம், இருந்தாலும் அந்த ஆடியிலிருந்து தை மார்கழி வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப எனார்மஸான தாக்குதல் இருக்குதுங்க ஐயா. இது இது சம்பந்தமாக நம்ம முருகேசன் சார் பேசும்போது அவரோட இது சம்பந்தமாக ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் செல்வம். சொல்லுங்க சார். அதில் தென்னை மரத்தில் தட்டை பயிரே ஊடு பயிராக சாகுபடி பண்ண பகுதிகளை அந்த தாக்குதல் வெள்ளை ரூகோஸ் வெள்ளை தாக்குதல் வந்து குறைஞ்சிருக்கு. இது கண்கூட நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி வட்டாரத்தில் விவசாயிகள் வயலில் தட்டைப்பயிர் சாகுபடி பண்ணும்போது தட்டைப்பயிர் வந்து அதே மாதிரி மஞ்சள் நிற பூக்கள் இருக்கக்கூடிய இதெல்லாம் போட்டோம்னாக்கா அந்த கிரைசோபெல்லாம் பாப்புலேஷன் அதிகமாக வருது. அந்த தட்டைப்பயிர் பண்ண வயலில் நிச்சயமாக வந்து தாக்குதல் இல்லை, அது வந்து மிக மிக குறைவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த டுவார்ஃப் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்களோ அதில் தான் அதனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் டுவார்ஃப் வெரைட்டிஸ் நிறைய மரம் வச்சுருக்காரான்னு பார்க்கணும். அது இருந்தாக்கா ஃபஸ்ட்டு அதில் வந்து தே ஹேவ் டு டேக் கேர். அதுக்கப்புறம் தான் டால் வெரைட்டிஸ்லாம் டுவார்ஃபில் தான் அதிகமாக தாக்குதல் இருக்குது. அதனால் அதை டேக் கேர் பண்ணாவே அவங்க வந்து மேஜராக அதை அவாய்ட் பண்ணிடலாம். இது மெயினான பாயிண்ட்ஸ். ஐ வாண்ட் டு ஆட் தீஸ் பாயிண்ட்ஸ் டு தி ரூகோஸ். அவர் சொல்ற மாதிரி தட்டைப்பயிர் முக்கியங்க, தென்னை மரத்துக்கு ஊடு பயிர் தட்டைப்பயிர், தட்டைப்பயிர் தான் ஊடு பயிர், மஞ்சள் கலர் பூச்செடிகள். சரிங்க சரிங்க சரிங்க, நன்றி நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர் முருகேசன், TNIU ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் டாக்டர் முருகேசன் பேசுறாங்க. அடுத்தது கொஞ்சம் விஜய் சந்திரசேகர் அண்ட் அசோக் குமார் ப்ளீஸ் வெயிட். ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இனிய வணக்கங்கள் சார். கேட்குதா சார்? வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க சார் ப்ளீஸ். வீடியோ
சொன்னாங்க பட் அந்த இன்னொருத்தர் கேட்ட மாதிரி கேரளால மட்டும் அணைஞ்சிருக்கு. இதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்ன, இப்ப இத நான் அறிமுகமா சொல்றேன். அறிமுகம் என்ன சொல்றேன்னா, வந்து அடுத்தது எந்த சொல்பானா இருக்கலாம், அதை கலக்குனது வேறதா இருக்கா பாத்தீங்கன்னா, அதாவது பண்ணேன் அப்ப வந்து படிச்சது இந்த திருப்பா குறிப்பாங்க பென்சீன் இருக்கு, பென்சீன் ஒரு கெமிக்கல் இருக்கு. அப்புறம் வந்து என்ன மீத்தேல் ஒன்று இருக்கு, இல்லை நிறைய கெமிக்கல் இருக்கு. இப்ப வந்து மோனோக்ரோடோபாஸ் வந்து 36 பிசின்னு வச்சுக்கோங்களேன், சாரி 36 இது வரும் சாரி எஸ்எல் வரும் சாடி பிடிக்கும். கெமிக்கல் இருக்கு, அந்த கெமிக்கல் தான் காஸ்ட்லி கெமிக்கல், அது கரெக்டா வேலை செய்யும். அது வந்து லாங் லைஃப், அதாவது சொல்றது லாங் செல்ஃப் லைஃப். ஆனா பென்சீன் கலந்தா, பென்சீன் கலந்தா சீப், பென்சீன் பென்சீன் வந்து ஹைலி காஸ்டா இருக்கிற கெமிக்கல்லையே பென்சின், பென்சின் வந்து ஹைலி கார்சினோஜெனிக். அங்க சாட் அங்க காட்டுற சிம்டம் எல்லாமே பென்சின் சிம்டம் தான். அது வந்து ஒரிஜினலா பேர். இன்னொன்னு ஏரியல் ஸ்ப்ரேன்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா, அதே மாதிரிதான் ட்ரோனும் ஆகப்போகுது. ஏரியல் ஸ்ப்ரேங்கிறது இந்தியே இது மாதிரி பிரச்சனை வரும் இல்லையா, அதாவது ஏரியல் ஸ்ப்ரே பண்ணும் போது ரீச் நான் டார்கெட் ஏரியா, அதே மாதிரிதான் ட்ரோனும் ஆனாலும் ஆகலாம். சரி, அடுத்து வந்து தென்னை மரத்துல கரையாது சொல்றோம், தென்னை மரத்துல கரையாருன்னு சொல்றோம். தென்னை மரத்து தண்டையும் காப்பாத்துங்க, குறிப்பா மண்ணுக்குள்ள கரையா இருக்கு. மண்ணில வந்து சம்மர் டைம்ல வந்து கரையா இருக்கு. வந்து எப்பப்பெல்லாம் வந்து வறட்சி வருதோ, வறட்சியில சாகுறது ஒரே ஃபர்ஸ்ட் சாகுற மரம் வந்து தென்னை மரம். ரைட்டா, அந்த தென்னை மரத்தை காப்பாத்துறதுக்கு நீமாயிலும் யூஸ் பண்ணலாம். நீமாயில் ஒரு ஒரு 10 டேஸ் வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் கடைச்சி விட்டலாம். ஏன்னா நீங்க வந்து கீழே உள்ள கரையானை கட்டுப்படுத்தாமல் தண்டை மட்டும் பாதுகாத்தால் மரம் பட்டு விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியா வந்து இந்த எலுமிச்சையில சொன்னாரு அவர், அவர் சொன்னது எனக்கு வழங்கினது வந்து எலுமிச்சையில செம்போற இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டை மட்டும் இருந்து பட்டை பிளக்கும், இது வந்து கோல் உள்ள போகும். இது வந்து அவருக்கு பேர் தெரியல, பட் அவருடைய தோட்டம் வந்து மலை சார்ந்த இடமான்னு கேட்கணும். மலை சார்ந்த இடம், குன்று சார்ந்த இடம் வச்சுங்களா, அவர் தோட்டத்துல ஒரு விளக்கை போட்டு வச்சு வச்சுங்களா, இந்த மலையில வந்தெல்லாம் செம்போர்லாம் இங்க வந்து இங்க வந்து உட்காந்துரும். அதாவது செம்போர் அந்த கிழிஞ்ச செம்போர் வந்து அலங்காட்டுக்குள்ள யார் யாரு தோட்டம் இருக்கோ அவங்க விளக்கு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா வரும். இது போக வந்து எலிச்ச மரத்துக்கு ஒரு 3 அடி உயரம் தண்டு வரணும், தண்டுக்கு அப்புறம் 2 கிளை தான் விடணும், அப்புறம் 2 கிளை ஒவ்வொரு கிளையும். இப்படி பாதுகாத்தா தான் இது இப்படி பாதுகாத்தா செம்போருடைய பிரச்சனை இது பண்ணலாம். அடுத்து இந்த ரூகோ ஸ்வீட் பிளைன்னு சொல்றோம் சரியா, என்ன பொறுத்தவரை ரூகோ ஸ்வீட் பிளை வந்து 2018 உள்ள வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு 3 வருஷம் இது காணாம போறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனா இன்னொரு பூச்சி வரும், இன்னொரு பூச்சி வரும். பொதுவாகவே நம்முடைய நாட்டுக்கு 6 முதல் 8 வருஷத்துக்கு ஒருக்கா பூச்சி புதுசா கிளம்பி வரும். அது வந்து அப்படியே வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, இலங்கை வழியா தான் வந்து சேரும். ரூட் வந்து படாப்படுத்தும், அது படாப்படுத்தும், ஆனா தானா போயிடும். இப்ப வந்து நம்ம அருப்பில ஒரு மாவுப்பூச்சி வந்து பாத்தீங்களா, மாவுப்பூச்சி முதல்ல 2002 ஒரு மாவுப்பூச்சி வந்து, அப்புறம் பப்பாளி மாவட்டம். அடுத்த ஒரு சின்னது என்ன கேக்குறேன்னா, செல்வம் ஏடிய செல்வம் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே
வெறும் சோப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கரைசல். ஏன் அந்த இஞ்சி பூண்டு கரைசல்லயே சோப்பை சேர்த்துட்டா என்னன்னு கேட்கறேன். அது அது ஒரு பாயிண்ட். எதுக்கு மறுபடியும் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோங்கிறதா சொல்றேன். வந்து அந்த அந்த ரூக்ளோஸ் வைப்பிலைக்கு வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேப்பம் பருப்பு சாரும் இது பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேப்பம் பருப்பு சாரும் இது பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போல வந்து ஒரு பழைய மெதடு ஒன்று இருக்கு. அதாவது வந்து வந்து இந்த எந்தெந்த எந்தெந்த பயிர்ல எல்லாம் பூச்சிகள் அடையடையா உட்கார்ந்து அவைகள் வந்து ஜூஸ் ஒண்ணு வடியும், அது உடம்புல ஜூஸ் வடியும். அப்படி பூசின கருப்பு பூங்க கருப்பு பூசணம் பூசணம் படியும். அந்த மாதிரி பூச்சிகளை பூச்சிகளின் தாக்குதலை குறைப்பதற்கும் அழிப்பதற்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து மாவு இந்த ஏபிஏக்கா மாவு இருக்குல்ல கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்களே மைதா மாவோட கிழங்கு மாவு பெட்டரா இருக்கும். மைதா மாவு வந்து ஸ்பேல போங்க கொஞ்சம் பிசு பிசுன்னு இதாகுது. இந்த கிழங்கு மாவு, கிழங்கு மாவு ஒரு கிலோ, கிழங்கு மாவு ஒரு கிலோ 10 லிட்டர் தண்ணி நன்றி கட்டி கட்டியில்லாமல் கரைத்து கொண்டு அடுப்புல ஏற்றி இறக்கணும். கட்டி இல்லாம கரைக்கணும். கட்டி விழுந்துச்சுன்னா ஒன்னும் பேராது. கட்டி இல்லாம கரைத்து கரைச்சு 10 லிட்டருக்கு அதாவது ஒரு கிலோ சாமாவு 10 லிட்டர் தண்ணி கட்டி இல்லாம கரைத்து கொதிச்சு ஆற வச்சு இறக்கி மேற்கொண்டு தண்ணீர் சேர்த்து 30 லிட்டர் ஆக்கிடணும். இதை வந்து அப்படியே வந்து இலையின் கீழ்ப்புறம் படும்படியாக அடித்தால் இந்த ஸ்டார்ச்சி மாவு போய் அந்த அந்த பூச்சி மேலேயும் அந்த முட்டைகள் மேலேயும் அந்த முட்டைகள் வந்து வட்டவட்டமா இருக்கும். இந்த முட்டைகள் மேலேயும் இடும். அப்படி இடும்போது வெயில் ஏற வேற அந்த காஞ்சி அப்படியே காஞ்சி அது அப்படியே ட்ரை ஆகி பிளேக்ஸ் மாதிரி விழுந்துடும். அப்படியே நம்ம சப்ப நம்ம வயக்காடு போறோம், வயக்காடுல காலை விடுறோம், நெல் வயல்ல அகதி குளகுலன்னு ஒட்டுது. ஒட்டுனாலும் அந்த இது இதாகிறது இல்லை, வெயில் படப்பட அந்த அகதி வந்து ட்ரை ட்ரை ஆகி ஒரு பொறுக்கு தக்கின மாதிரி கீழே விடும். அது மாதிரி வருது. பொதுவாகவே எப்போதுமே நம்ம ஒரு கேள்விகள் கேட்கும்போது அந்த சிம்டமும் சொன்னா நல்லது. ஏன்னா வந்து நிறைய பேர் போட்டோவும் அனுப்புறாங்க, அந்த போட்டோ மட்டும் வச்சு இது பண்ண முடியாது. இவர் சொல்லு ஏடிஎஸ் சொன்ன செல்லு செல்லு சொன்ன மாதிரி அறிவுள்ள வேளாண்மையோடு காட்டுங்க. ஏன்னா வந்து நிறைய பிரச்சனை வந்து நம்ம அவங்களுக்கு போகாமயே இதா இருக்கு. அட்வான்ஸ் நம்ம நினைக்கிறோம் அவங்க இல்ல ஆள் இல்லைன்னு சொல்றோம். ஆமா உண்மைதான், வந்து 3500 பேர் வேலை பார்த்த இடத்துல 1300 பேர் வேலை பார்க்காங்க ஏஓசிடி டேடி எல்லாம் சேர்த்து. அதனால ஒரு இது இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை அனைமா இருப்பாங்க, ஆபீஸ்ல இருப்பாங்க, திங்கக்கிழம வெளியே போக மாட்டாங்க நினைக்கிறேன். அது மாதிரி சேர்ந்து நீங்க போகலாம். அப்புறம் வந்து இந்த இது இருக்குல்ல நம்ம மல்லிகை, மல்லிகையில வந்து ஒரு ஈ தான், ஒரு ஈ தான் மொட்டு இருக்கும்போது முட்டையிட்டு உள்ள போய் அதை சாப்பிட்டுட்டு உள்ள உள்ள இதை சாப்பிட்டுட்டு ஜம்ப் பண்ணி கீழே விடும். அந்த அதை ஜம்ப் பண்ணி கீழே விடுறது மல்லிகை செடி பலிவடி செடி சுற்று அளவு இருக்குங்களா, அது அதை வந்து ஒரு ஒரு 1.5 அடி 2 அடி தள்ளி விடும். சரியா அந்த 1 அடி 2 அடி தள்ளி இடத்துல ஈரம் கொலகொலன்னு இருந்துச்சுன்னா அந்த பூச்சியால உயிர் வாழ முடியாது. கொலகொலன்னு சகதி, அந்த மாதிரி சகதி நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி கொலகொலன்னு சகதி இருந்தா அதனால கூட்டுக்குழு ஆக முடியாது, ஈயும் வெளியே வராது. இப்ப நமக்கு அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. அந்த அதுக்காக நம்ம தண்ணி பேச்சு கொலகலம் வைக்க முடியாது. அந்த மண்ணில ஏதாவது பார்க்கணும். இப்ப இவர் நம்ம ஏடிய சொல்ல என்ன சொல்லலாம்னா இலையில் இருக்க பூச்சி, இலையில் இருக்க பூச்சி புழுகளுக்கு இஞ்சி 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 மிளகாய் இஞ்சி கரைசல் அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி மண்ணில் வேலை செய்யக்கூடிய அவர் ஏதாவது சொன்னாரு நல்லது. மண்ணில் மண்ணில் உள்ள பூச்சி, மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளை கூட்டு கூட்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து சொன்னார்னா அந்த மருந்த வந்து என்ன கரையானுக்காக மண்ணில் ஊற்றவும் இந்த இது சொன்னீங்களா இந்த மல்லி 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 அதாவது குங்கும பூ மாதிரி குங்கும கலர் ஆயிடுச்சு. அந்த குங்கும கலர் ஆன பிறகு உள்ள புழு இருக்காது, அந்த புழு ஆல்ரெடி கீழே விழுந்த பிறகுதான் குங்கும கலரா மாறும். ஒரு சின்ன கொசு, அது கொசு. இதே கொசு ஆர்கிடு குலவரையும் படாப்படுத்து, ஆர்கிடு ஆர்கிடு வளர்க்குறவங்க எல்லாம் அதை படாப்படுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஈக்காலஜி இன்ஜினியரிங் மாதிரி ஒண்ணு சொன்னோம், இந்த பேஸ்ட் அந்த பயாலஜி சொல்லியிருக்கோம், அது கொடுக்க முடியாது. பட் அந்த அந்த ஈக்காலஜி இங்க வந்து நம்ம பண்ண முடியாது. ஓகே சார், ஓகே நான் நன்றி வணக்கம். ஓகே ஓகே.
சார் ரெண்டு பாயிண்ட் சொல்லானுங்க சார். மூடாக்கு போட்டா அது நல்லா இருக்குமா சார்? ஒண்ணு. ரெண்டாவது அது கரையானுக்கு நாட்டு கோழியெல்லாம் அந்த கோழிகள்லாம் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா கோழி வளர்த்து அந்த கரையான மேனேஜ் பண்ணுமில்ல சார்? சார் வந்து எப்படி இருக்குன்னா என்ன சொல்றேன்னு தெரியல. வாய்க்கும் சாப்பிடலாம், தலைக்குத்தையும் சாப்பிடலாம், சரியா? சில விஷயங்கள் அதாவது மெய் மீது, அதாவது இன்னைக்கு அதாவது ஒரு இப்ப வந்து கொரோனா வந்துச்சுன்னா அவனை வந்து எப்படியாவது கஷாயம் கொஞ்சம் பிடிச்சு பாக்குறாங்க, இல்ல ஆவி பிடிச்சுப்பாங்க, இல்ல ஒன்னும் ஆக்சன் வச்சுதான் ஆகணும், ரைட்டா? அது மாதிரி சில சமயங்கள்ல வந்து பார்க்கூட்டிங்ல பண்ணிதான் வேண்டியிருக்கு. அப்ப வந்து கரையான் வந்துச்சுன்னு வச்சுக்க, சில வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2003 to 2020 வரைக்கும் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், தென்னை மரம், அப்புறம் வந்து இன்னொரு தேக்கு, தேக்குல கரையான் வராதுன்னு சொல்லிருந்தீங்க, தேக்குல கரையான் வரான்னு சொல்லிருந்தீங்க, ஆனா தேக்கு மரத்துல கரையான் வரும், தேக்கு மரம் பட்டுப்போம். அடுத்து வந்து கேஷ்யூ, கேஷ்யூ கேஷ்யூ 1993 அப்புறம் ஒரு பெரிய பார்த்தேன், பஞ்சம் வந்துச்சு, ஒரு மழையில்லா சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கு வருஷம் நான் நல்ல மழை இருந்துச்சு. அந்த எந்த வருஷம் மிக ட்ரைனஸ் வருதோ ட்ரவுட் வருதோ அதுக்கு அடுத்த வருஷம் கடுமையா மழை பெய்யும். அது மாதிரி இந்த 2002-03 நினைக்கிறேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கரையானாலதான் தென்னை சாகுதுன்னு எந்த ஒப்பீனியன். இதை எப்படி வெரிஃபை பண்ணணும்னா, இந்த காஞ்ச தென்னை மட்டை அல்லது காஞ்ச பணமட்டை, காஞ்ச பணமட்டை பச்சை கிடையாது, காஞ்ச பணமட்டை, காஞ்ச தென்னை மட்டைய ஒரு தெர்மாமீட்டர் சொருகிற மாதிரி தென்னை மரத்து தூர்ல இருந்து 1.5 தள்ளி குத்தி வைங்க. குத்தி வச்சுட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா கரையா ரொம்ப இருக்கும் அந்த மரங்கள். அப்புறம் மண்ணில் உள்ள வேர், அதாவது தென்னை மரத்தை பொறுத்தவரை ஒரு 50% ஆஃப் வேர், அதாவது மேற்பாட்டில் உள்ள வேர் எல்லாமே ஆங்கரேஜ் இருக்கும், ஆங்கரேஜ் இருக்கும், அவைகளுக்கு வந்து அரை உசுறு தான் இருக்கும், அரை உசுறு தான் இருக்கும். அதுக்கு அதுக்கப்புறம் கீழே இருக்குல்ல, ஒரு நாலாவது அதுக்கப்புறம் நாலாவது சைட்ல இருக்க வேலை உள்ள வேர், அடுத்த வேருக்கு கீழே போகும்போது அஞ்சாவது வேர் தான் உயிருள்ளது. இப்ப மேல உள்ள வேறு வந்து இறந்து போச்சுன்னா மரம் வந்து காற்றினால் சாயக்கூடிய வாய்ப்பு உண்டு. அத தென்னை மரத்துல வந்து சம்மர், அதாவது காற்று ட்ரை சம்மர் அல்லது ட்ரவுட் பீரியட்ல தென்னை மரத்தை காப்பாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒண்ணு இஞ்சி பூண்டு கடைசியில அவங்க கேட்டுக்கணும், சார்ட்ட கேட்டுக்கணும், கேட்டுட்டு வேப்பண்ண விட்டுங்க அப்படி கேட்டுட்டு சார் சாரம் சொல்றேன். ஏன்னா நான் வந்து வேளாண்மை பல்கலை கொடுத்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும், சரிங்களா? ஏன்னா அதுல நிறைய இது இருக்கு, அதாவது உடம்பு சுகமா இருக்கும்போது எந்த மருந்தும் சாப்பிட வேண்டியதில்லை. உடம்பு சுகம் இல்லாம போனாதான் தலைவலி மாத்திரம் சாப்பிடணும். அதான் என்னுடைய பிரின்சிபல். இந்த சாப்பிட்ட கன்சர்ன் சொன்னார்ல, இன்டிஸ்கிரிமினேட் யூஸ், அதை வந்து இன்டிஸ்கிரிமினேட் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல. அது சாரும் ஒவ்வொரு மீட்டிங் கேட்டுருக்காரு, இதை யாரு ஒழுங்குபடுத்தணும் கேட்கிறாரு, அதுக்கு யாரு ஒழுங்குபடுத்தணும் தெரியல, கடவுள்தான் ஒழுங்குபடுத்தணும். ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி, தேங்க்யூ. சேலம் மாவட்டத்துல அயோத்தியா பட்டணம் வட்டாரம் அப்படிங்கிற வட்டாரத்துல ஒரு விவசாயி மல்லிகைக்கு வந்து மூடாக்கு போட்டிருக்காரு. அவரு இயற்கையாக கொடுக்கக்கூடிய முறையில் தான் அவர் போறாமே பண்றாரு. அந்த இதுல எந்த விதமான பெஸ்ட் டேமேஜ் எதுவுமே வரலங்கிறாரு, அவர் நல்லா இருக்கிறாரு. அவர் வந்து சுத்தியும் வந்து மரங்கள்லாம் வளர்க்குறாரு, ஊடு பயிரெல்லாம் சாகுபடி பண்றாரு, தட்டைப்பயிர் மற்ற மாதிரியான சாமந்தி பூலாம் சாகுபடி பண்ணியிருக்காரு, சுத்தியும் போட்டிருக்காரு, எல்லோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. மல்லியில வந்து எந்த பிரச்சனையும் வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆனா அது அதே அவருடைய ஃபீல்டு தாண்டி இந்த ஒரு 5-6 ஃபீல்டு தாண்டி போனாக்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுங்கிறாங்க. மல்லியில அந்த மூக்கு புழு எல்லாம் நான் பேசினது வந்து அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த பூயி பூயி தான் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பூயி வந்து துள்ளி விழணும், துள்ளி விழுந்து ஒரு மல்லி செடியை விட்டு 1.5 அடிக்கு தள்ளிதான் விடும், அது புள்ளம்பு ஜம்ப் பண்ணி போகணும். அப்படி விழுற இடத்துல வந்து ஜஸ்ட் இறந்தா இருக்கணும், ரொம்ப கொலகுலன்னு இருக்கக்கூடாது, தண்ணியா இருக்கக்கூடாது, இருக்கலாம். சப்போஸ் நீங்க அந்த மூடாக்கு போடும் போது அந்த மூடாக்குள்ள அது அந்த புழு வந்து மண்ணுக்குள்ள போக முடியாம சிக்கலான் சிக்கலாம் அல்ல ஈ வெளியேறது. இதே பிரின்சிபல் தான் நம்ம அந்த கரும்புல வந்து இளங்குருத்து குழு, கரும்புல இளங்குருத்து குழுக்கு கரும்பு நட்ட 3வது நாள் 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இதுல காய்ந்த கரும்பு சோகையை போட வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அது இந்த பிரச்சனை இருக்கா ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகலாம். நன்றி சார், மிக நன்றி.
நன்றி சார், நன்றி. ஓகே சார், தேங்க் யூ. அடுத்து அந்த நம்ம திரு அசோக் குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் கம் சார். மிஸ்டர் அசோக் குமார், வணக்கம் சார். வணக்கம் சொல்லும் சார். சார், என்கிட்ட ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிவேரியா பேசியனா மெட்டாரிசம் இந்த மாதிரியான பயோ இது போடுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்களா? ஏன்னா அதுவும் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்ல, அது உயிர் இருக்கிற இதுவா இருந்தாலும் நம்ம இயற்கைக்கு அதுக்கு ஈக்குவலா கிடையாது இல்லைங்களா? ஒரு க்வெஸ்சன். ரெண்டாவது, மத்த நம்ம நீம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் நம்ம செடிங்களுக்கு தெரிக்கிறோம், பட் ஆனா நீம் செடியிலேயே பாத்தீங்கன்னாலே நிறைய இது கலைஞர் பாத்தீங்கன்னா காஞ்சி அந்த பூச்சி தாக்குதல் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு என்ன பண்றதுங்க சார்? இதுதான் என்னுடைய க்வெஸ்சன் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் திருப்பியும் வணக்கம். நம்ம அவங்க கேட்ட கேள்வி பிவேரியா வெட்டிசிலியம் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட உயிரினங்களை லேபில் வளர்த்து அதை வந்து பயோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்ணிலேயே இதுக்கு இந்த உயிரினங்களை பூரா நம்ம வர வச்சிட்டோம்னா, அதுக்காகத்தான் நம்ம அமிர்த கரைசல், பஞ்சகவிய, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம்னு விதவிதமாக இயற்கையில் சொல்கிறாங்க. இயற்கையில் சொல்கிற இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் முன்னாடியே பார்த்தோம், ஒரு கைப்பிடி மண்ணில் இருக்க 2.5 கோடி கிருமி இப்போ 25 லட்சம் கிருமியாக தான் இங்கே இருக்குது. திருப்பி 2.5 கோடியாக கொண்டு வந்துட்டா அவர் முருகேசன் சார் சொல்கிற மாதிரி மண்ணே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், மண்ணே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு பிவேரியா வெட்டி சொல்லியன்னு தனியாக செய்யணும்னு முதோ இயற்கைக்குள்ளே வரும்போது நீங்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் தான் செஞ்சுக்கிறணும். ஆனால் அதை 3 வருஷம் கழித்து சஸ்டைனபிளாக கொண்டு வரும்போது நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்டிங்கன்னா மண் 3 வருஷம் கழித்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடும். அதனால் அந்த விதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது முதல் கேள்விக்கு பதில். ரெண்டாவது கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு நிமிஷம், ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? அந்த நீம், நம்ம நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நீம் சம்பந்தப்பட்டது தான். வில்லனுக்கு வில்லன் எப்பவுமே உண்டு. அவர் இவர் முருகேசன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பூச்சி இருக்குன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பூச்சி ராஜாவா இருக்கும். அதே மாதிரி நம்ம வேப்பங்கொட்டைய எல்லா பூச்சிகளுக்கும் வேப்பங்கொட்டை சாருன்னு ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா அந்த வேப்பங்கொட்டைய வேப்ப மரத்தையே போட்டு தள்ளுறதுக்கு தேயிலை கொசுன்னு ஒரு வில்லன் இருக்கிறான். அந்த தேயிலை கொசு வில்லன் தான் வேப்ப மரத்தை நுனி இதுல இருந்து அப்படியே கருகு வைக்கிற ஆளு. வேப்ப மரத்தை தாக்குற பூச்சிகளுமே இருக்குது. அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். ஆனா அந்த வேப்ப மரம் இதாகிறதுல இப்ப லேட்டஸ்டா நான் அந்த IMTIக்கு போன பிறகு நான் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது இது கேள்விப்பட்டேன், அது கரெக்டாங்கிறத மற்றவங்கள்ட்டெல்லாம் நான் டிஎன்ஏவிலேயே ரெக்கமெண்ட் பண்ண இது அவங்கள கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் இது நம்ம ஸ்ட்ரைகா அப்படின்னு சொன்ன பிளான்ட் பேரசைட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ IMTIல வேப்ப மரத்துக்குள்ள ஒரு விதமான செடி அப்படியே பின்னி பிணையுது, வேப்ப மரமே காய ஆரம்பிக்குது. அது ஒரு பிளான் பேரசைட்டாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வருது. இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கிறேன். இதை பற்றி கூடுதல் தகவல் கிடைக்கும் போது நம்ம அடுத்த மீட்டிங்கில் இதை நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ செல்வம். நன்றி சார். அடுத்ததாக இன்னும் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு ரெண்டு பேர் தயாராக இருக்காங்க, மிஸ்டர் சேவியர் அண்ட் மிஸ்டர் விஜய் சந்திரன், விஜய் சந்திரசேகரன். முதல்ல ஐ ரிக்வஸ்ட் மிஸ்டர் விஜய் சந்திரசேகர் டு உள்ள போகுது சார். வாழை மரத்துல இந்த மாதிரி காஞ்சு போயிருது சார். இது மாதிரி ஒரு 30 கட்டையில இருக்கு சார், மொத்தம் 600, அதுல ஒரு 30 கட்டையில இருக்குங்க சார். நல்ல தொலைட்டு உள்ள போகுது, கருப்பு கலர்ல இருக்கு சார் அந்த வண்டு. வண்டு தெரியுதா முருகேசன் சார், ஏதாச்சும் தகவல் சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிட்டேன், அன்மியூட் பண்ணிருக்கேன். ஆமா, அதாவது வாழை இல்ல தண்டு பகுதியில பெரிய தொலை போட்டு அதுல கருத்த வண்டு இருக்குதுன்னு சொல்றாரு. பழக்காடு ஏர்வாடி சாரோட ராஜரவி சார் ஏர்வாடியும் இருக்கலாம். அப்புறம் கேரளா கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இதனுடைய கண்ணு வந்து இதை நீங்க சப்போஸ் கண்ணுக்கு வாழைக்கண்ணு வாங்கினீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வாங்க வேண்டாம். இது சூடோஸ்டம் வீடு,
இது வந்து இது வந்து மரம் வந்து ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு அஞ்சு மாசம் ஆகும்போது வரலாம், ஒட்டை ஒட்டையா போகும், உள்ள சாறு வெடியும், இந்த கருப்பு கலர் வண்டுதான் முட்டையிட்டு புழு உள்ள போயிடும், அந்த புழு வந்து உள்ள குடஞ்சு சாப்பிடும் போது மரத்தின் வளர்ச்சி குன்றும். இதுக்கு பனானா இன்ஜெக்ஷன் ஒரு இது ஒண்ணு இருக்கு, அது இன்னைக்கு இப்ப நம்ம இதுல அது மோனோகிட்டோசின் போட முடியாது. ஆனா ஒரு ஏஜிஎஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பல்வேறு செடிகளின் கரைசலை இது பண்ணி பார்த்தாரு, பல்வேறு செடிகளின் கரைசலை பார்த்தாரு, அது என்ன சரியில்லை. ஆனா அதுல ஒண்ணு வேப்பண்ணு நினைக்கிறேன், வேப்பண்ண ஒரு 50% கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணது. இந்த இந்த வண்டு வந்து நம்ம வயலுக்குள்ள இருந்து நம்ம நம்ம தண்டிலிருந்து உற்பத்தியாகி வெளிவரக்கூடிய வண்டுகளை பிடிப்பதற்கு வாழை தண்டுகளை இரண்டாக பிளந்து அங்கெங்கே வைத்து இரண்டா இரண்டா பிளக்கணும். அப்புறம் வந்து அந்த பிளக்கிறத மூடி வைக்கும் போது வேற வேற வாழையோட தண்டோட வேற வாழை தண்டைக்கு மூடணும், அப்படின்னா கேப் கிடைக்கும். கேப் கேப் அப்படி வச்சீங்கன்னா அந்த கருப்பு கலர் பெரிய வண்டா பெரிய வண்டா இருக்கும், மூக்கு நீளமா இருக்கும். இது இது வந்து என்னது வாழை தண்டு பூங்கொண்டு சொல்லலாம், தண்டில் தண்டை தாக்கக்கூடிய பூங்கொண்டு குரூப். இது வந்து அட்ராக்ட் ஆகும், அது இந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டை இரண்டு இரண்டு அதாவது ரெண்டா வெட்டி அங்கே ஒரு ரெண்டடி துண்டுகளா அங்கங்க வைக்கல நம்ம காலத்துக்குள்ள சொன்னா அடல்ட்ட பிடிக்க உதவும். கட்டுப்படுத்தணும்னு பார்த்தோம்னா பூச்சி மருந்துனா நம்ம வேளாண்மைத்துறை வேளாண்மைத்துறையே கேட்டா சொல்லுவாங்க அஞ்சாம் அதாவது அஞ்சாம் மாசம் ஏழாம் மாசம் போடணும், இது இந்த முன்ன மருந்தே இவ்வளவு மில்லி வீதம் இது பண்ணலாம். அதை வந்து அந்த இன்ஜெக்ஷனை எங்க போடணும்னா மரத்தின் ஒரு சைடுல கீழே போடணும், ஒரு ஒரு சைடுல ஒரு 50 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா தெரியல, அதுக்கப்புறம் 150 சென்டிமீட்டர் ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஒன்றரை மீட்டர் 150 சென்டிமீட்டர்னா 1.5 மீட்டர் ஆப்போசிட்ல இன்ஜெக்ஷன் போடணும். அந்த பனானா இன்ஜெக்ஷன் தனியா இருக்கு, அந்த அந்த பையன் வந்து சேவிஸ் ஆராய்ச்சி பண்ணும் போது அவனுக்கு பனானா இன்ஜெக்டர் நான் தான் வாங்கி கொடுத்தேன், எங்க கிடைக்கும் கேட்டு வாங்கி கொடுத்தேன் யூஸ் பண்ணான். அவன் நேனோ ஃபார்முலேஷன் என்னமெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணான், இந்த நேனோ ஃபார்முலேஷன் எல்லாமே பயோ. இந்த நேனோன்னு உடனே அது நேனோங்கிற கெமிக்கல்னு சொல்ல முடியாது, அந்த நேனோ பார்ட்டிகளை உண்டாக்கணும்னா பயோங்கிறது வேணும், பயோ பயோ ப்ராடக்ட் வேணும். குறிப்பிட்ட வந்து ஒவ்வொரு செடி இலைச்சாறுகள்ல அந்த சில்வர் சில்வர் குளோரைட போட்டோம்னா சில்வர் நானோ பார்ட்டிகள் உண்டாகும். அது வந்து சில பெஸ்ட் கூட எஃபெக்டிவா இருக்கு, பட் ஆனா நானோ பார்ட்டிகள் பத்தி ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணியிருக்காங்க. இது சூடோ சென்சிபிள், இதே வேளாண் யாருன்னு தோட்டங்களை இருந்து கேட்டு என்ன மருந்து எப்படி வைக்கணும் கேட்டுக்கேன் சரியா சார். அப்படி அப்படி கேட்க முடியலன்னு என்னோட போன் கொடுத்துருக்கேன் வருவாங்க. இது இப்போ வாழை தண்டு வந்து நடு தண்டை ரெண்டா பிளந்து வச்சா போதுமா சார்? ஆமா, அதாவது உங்க தோட்டத்துல வந்து ஏதாவது வாழைத்தண்டு வேண்டாத வலை இருக்குல்ல, வேண்டாத வலைய ஒரு ஒரு ரெண்டடியா வெட்டுங்க, ரெண்டடியா வெட்டுங்க, வெட்டி அதை வெட்டின தண்டை ரெண்டா பிளங்க, ரெண்டா பிளந்து ஒரு தண்டை கீழே வச்சு அடுத்த தண்டை மேல வச்சு மூடணும். அது மூடும் போது வேற வேற வீட்டுல இருந்து எடுத்து போட்டு மூடினீங்கன்னா உள்ள கேப்பு தெரியும், அந்த கேப்புக்குள்ள அந்த வண்டு போய் உட்கார போதும். அதை அதை மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலையில மெனக்கிட்டு போய் பார்க்கணும், பார்த்து உள்ள வண்டை பொறுக்கி எடுத்து ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை வச்சு நச்சுன்னு நச்சு கொல்லணும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அப்படி விட்டுட்டீங்க உள்ளே விட்டீங்கன்னா உங்க வயலுக்கும் போகும், அடுத்த வயலுக்கும் போகும், அல்லது அடுத்த வயலிருந்து வந்து உள்ள வந்தாலும் வந்துடும். அது முக்கியம் பாருங்க. இப்ப பொதுவாகவே டிராப்ல அதாவது ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு உண்டு, அதுல வந்து இதுக்கு சைடு எஃபெக்ட் வந்து அந்த அந்த வாழைத்தண்டு துண்டுகள் பிளவுபட்ட வாழைத்தண்டு துண்டுகளில் சேகரிக்கப்படும் அந்த வண்டுகளை உடனே எடுத்து அழித்து விட வேண்டும், அது இல்லாட்டி இந்த சைடு எஃபெக்ட். ஒண்ணு சார் சொல்றது வாழைத்தண்டுகளுக்கு எடுத்து பிடிச்சு அழிக்கிறது, இன்னொரு டெக்னிக்கு கோயம்புத்தூர்ல ஒரு விவசாயி பண்றாரு, அந்த வாழைத்தண்டு ரெண்டா பிளந்ததுல பிவேரிய பிசியானா மெட்டாரைசியம் சொல்ற அந்த ரெண்டு பவுடரையும் வாங்கிட்டு வந்து ரெண்டு இடத்துல மேலையும் உள்ளையும் தடவி அதோட சேர்த்து வச்சுட்டீங்கன்னா வர்ற வண்டு அந்த மெட்டாரைசியத்தினாலும் பிவேரியனாலும் பாதிக்கப்பட்டும் உயிரிழக்குது,
ஒண்ணு நீங்க இது பண்ண முடியலன்னா எது பண்ண முடியலன்னா ஒவ்வொரு தடவையும் பிடிச்சு அழிக்க முடியலன்னா இந்த பிவேரியாவும் மெட்டாரிசியமும் கூடுதலா வேலையை காட்டுது வெர்டிசிலியமும் செய்யறாரு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி அந்த அந்த தண்டுல தடவிடுறாங்க இந்த டெக்னிக்கையும் நீங்க செஞ்சு பார்க்கலாம் அது இந்த தண்டு கூண்டு வண்டுக்கு அவர் சார் சொன்ன மாதிரி வெளியில இருந்து வாங்குற தண்டுகளை சரியான தண்டுகளா பார்த்து வாங்கணும் வந்த பின்னர் எப்பவுமே பூச்சிகள்ல ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வரவிடாம தடுக்கிற டெக்னிக் தான் நம்ம எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் வந்த பின்னாடி நம்ம குடுமி அது கையில அது ஒரு ஆட்டை ஆட்டிட்டு தான் போகும் அதை ஆட்டாம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தான் மெயின் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை அப்படியே சைடுல வந்து ஜெல்லு மாதிரி அப்படியே நிறைய வருது சார் அந்த இது வண்டு ஓட்ட போடும் போது வருதா இல்ல அது வேற எதுவும் ப்ராப்ளம் தெரியல சார் ஒரு சில மரத்துல அதான் அதான் உள்ள 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 சாப்பிட சாப்பிட அதனோட சைடு எஃபெக்ட் தண்டுல தெரிய ஆரம்பிக்கும் அவர் சார் சொன்ன மாதிரி புழு பூரா உள்ள இருக்கும் இது இது சம்பந்தமா கூடுதல் தகவல் வேணும்னா சாருக்கு தனியா போன் பண்ணி பேசுங்க இதுல ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு அடுத்ததாக திரு சேவியர் சேவியர் A51 ப்ளீஸ் மேல நீங்க வேப்பம் கொட்ட வெள்ள புண்டுச்சாரு நம்ம சொன்ன எல்லா டெக்னிக்கையும் சேர்த்து செஞ்சீங்கனாலே பீட்ரூட்ல எல்லாம் அழகா செய்யலாம் ஒண்ணுமே பீட்ரூட்ல எல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது செடியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பயம் வரும் கிழங்கு உள்ள இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பீட்ரூட்ல மேல இருக்கிற அந்த செடியை சாப்பிட்ற வெள்ளை இது சிவப்பு கலர் வண்டு அந்த சிவப்பு கலர் வண்டை வேப்பம் கொட்டை வெள்ளை புண்டுச்சார வச்சு உங்களால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அழகாக செய்யலாம் வரப்பை சுற்றி கண்டிப்பாக தட்டப்பயிர் இருக்கணும் அதுக்கடுத்து கம்பு சோளம் மக்கா சோளம் நிற்கணும் கொட்டமுத்து செடி அவுட்டர் லைன்ல நிற்கணும் உள்ள மஞ்சள் கலர் பூச்செடி இருக்கணும் வேப்பம் கொட்டை வெள்ளை புண்டுச்சார் தட்டப்பயிர் வைக்கிறோம் அந்த இடத்துல அந்த நம்ம பூச்சி வெரைட்டிகள் தெளிக்கணுமா சார் இப்ப நம்ம உள்ள மெயின் கிராப் வைக்கிறோம் ஓரத்துல இருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம தெளிக்கணுங்களா இல்ல அந்த இடத்துக்கு தெளிக்காம அந்த விட்டுணுங்களா சார் நல்லது செய்யற பூச்சி வயலுக்கு வரணும்னா வயல்ல என்ன இருக்கணும் கெட்டது செய்யற பூச்சி இருக்கணும் சாப்பாடு வேணும்ல அந்த சாப்பாட்டுக்காகவே தான் அந்த வரப்பு பகுதியை நம்ம ஒதுக்கி விடுறோம் அதுக்கு பேர் ஈகோ ஃபீஸ்ட் கிராப் விருந்து பயிர் அதை நான் கெடுதல் செய்யற பூச்சிகள் விருந்தாக்கி அங்கே உக்காந்துருக்கும் போது நல்லது செய்யற பூச்சிகளுக்கு கெடுதல் செய்யற பூச்சி விருந்தாகுது ஒன்றுக்கு ஒன்று விருந்து அதனால அந்த வரப்பு பயிரில் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்க சார் நன்றிங்க சார் அருளரசு சார் பேச கேட்குறாங்க தெளிவான விளக்கங்கள் அருமையான ஒரு கேள்விக்கு பதில்கள் ரொம்ப நன்றி சார் அதை அரேஞ்ச் பண்ண ஜோசாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் அதான் பொதுவா மாமரத்துக்கு வந்து பூ எடுக்கும் காலங்களில் வந்து இந்த ஈஎம் கரைசல் தேமூர் கரைசல்லாம் இது ஒரு டோஸ் அது ஒரு டோஸ் மாற்றி மாதிரி கொடுப்போம் சார் அதுக்கு அடுத்து வந்து இந்த பூச்சி ரெடி வரும்போது வந்து நம்ம சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேப்பங்கொட்டை கரைசல் வந்து ரெண்டு டோஸ் கொடுங்க மேக்ஸிமம் இடையில மாற்றி மாற்றி கொடுங்க இந்த பத்து லை கஷாயம் பிறகு இந்த இஞ்சி பூண்டு கரைசல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்க சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை டோஸ் சார் கொடுக்கலாம் மொத்தம் பூச்சி ரெடிக்காக எத்தனை டோஸுங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது சார் நீங்கள் தான் உங்கள் இதை டிசைட் பண்ணிக்கிறணும் ஆக்சுவலாக பூ பூக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வேப்பங்கொட்டை கரைசல் பூத்த 10வது நாள் ஒரு வேப்பங்கொட்டை கரைசல் அதுக்கு அந்த பூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேமூர் சார் உங்கள் ஆடியோ விட்டு விட்டு கேட்கு சார் இதெல்லாம் 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கரைசல் பூ எடுத்த பிறகு ஒரு அந்த இதுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிக்க இதனால இன்னொரு தடவை இது வேப்பங்கட்ட கரைசல் நான் பூச்சிக்கு சொல்றேன் மற்ற விஷயங்களுக்கு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் சரி சரி அதாவது மாத்தி மாத்தி கொடுக்க சொல்றீங்க பூச்சி கட்டுப்படுற வரைக்கும் கட்டுப்படுற வரைக்கும் சரி
தேங்க் யூ சார். இதுவரைக்கும் நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிரலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஸ்ரீ செல்வம் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி நமது குழு அங்கத்தினர்களுக்கும் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் வழங்கப்பட்டது. ரசாயன மருந்தினால் ஏற்படும் கேடுகள் பற்றிய தகவல்கள் அருமையாக தெரிவித்தீர்கள். சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் தொடர்பான தகவல்கள் தெரிவித்தீர்கள். நுண்கிருமிகள் அழிக்கப்படுவது அதை எப்படி தடுப்பது என்ற தகவல்கள் தெரிவித்தீர்கள். மண் அங்கக பொருட்களை பராமரிப்பது அதை சீர்கேட்டில் இருந்து எப்படி பாதுகாப்பது என்ற தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. நன்மை செய்யும் பூச்சிகளின் மறைமுக நன்மைகள், நன்மை செய்யும் பூச்சிகளோட நன்மைகள் என்னென்ன எப்படிங்கிற தகவல்களும், பூச்சிகளின் சைவத்தன்மை அசைவத்தன்மை எல்லா தகவல்களும் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது. எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக நல்ல பிரயோஜனமான ஒரு செஷனாக அமைந்தது. உங்களுக்கு நமது குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நமது குழுவின் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் விரைவில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திரு செல்வம் சார் ஒரு வார்த்தை பேசுறேன். என்ன பேசுறேன்? இதுவரைக்கும் அமைதியா என்னோட நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஜோ சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வேளாண்மை துறையின் பல்வேறு தரப்பட்ட ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் துணை இயக்குனர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.